கிடையாது. அவை மறுக்கப்பட வேண்டிய செய்திகளாகும் என்பது ஹதீஸ் கலையில் விதியில் உள்ளது என்பதும் அது சரியானது என்பதும் தௌஹீத் ஜமாஅத்தின் நிலைப்பாடாகும். இஸ்லாமிய பிரச்சார குழுவின் நிலைப்பாடு, நபியை தொட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஒரு செய்தி குர்ஆனுக்கு முரண்படுவதாக கருதப்பட்டால் அது அறிவிப்பாளர்களின் அடிப்படையில் ஆதாரபூர்வமான செய்தியாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அதை மறுக்க வேண்டும் என் உசூல் அல்லாஹுவின் பார்வையில் ஏற்புடைய உசூல் அல்ல என்ற தலைப்பில் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்களின் வரிசையின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திகள், அந்த செய்திகளை மறுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உசூல் ஹதீஸ் கலையில் உள்ளது, அது ஏற்புடையதா என்ற தலைப்பின் கீழே விவாதம் நடைபெற இருக்கிறது. இந்த விஷயத்திலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஆகிய நம்முடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில் நம்பகமான செய்திகள் இருந்தால் மறுக்க வேண்டும் என்று உசூல் இருக்கிறது. அந்த உசூல் இருப்பதாக அடுத்த தரப்பினரும் ஒப்புக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த உசூல் ஏற்புடையதுதான், அல்லாவே தான் அந்த உசூலை வகுத்திருக்கிறான் என்பது நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஏன் நாம் இப்படி சொல்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல தன்னுடைய வஹி செய்தியை பற்றி பல இடங்களில் பேசுறான். அல்லாஹ் தஆலா அருளியது வஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதும் வஹி. ஒரு வஹி இன்னொரு வஹியோட முரண்படக்கூடாது என்பது அடிப்படை விதியாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யத்தபருனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, வலவு காணமின் இந்தி கைரில்லா லவ ஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கசீரா, இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் அதிலே நீங்கள் பல முரண்பாடுகளை காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப வஹி என்று சொன்னா அல்லாஹ் பேசினது வஹி, நபி சொன்னதும் வஹி. வஹி என்று சொன்னால் அதுல முரண்பாடு இருக்க கூடாது, முரண்பட்டால் வஹி இல்லை என்றாகிறோம். அல்லாஹ்வுடைய செய்தியை பொறுத்தவரையில் எந்த இடத்திலும் முரண்பாடு கற்பிக்க கூடிய ஒரு முகாந்திரமே இருக்காது, ஒரு நிலையே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது வஹி கிடையாது, ஏனென்றால் வஹியில முரண்பாடு இல்லை என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இதுதான் அல்லாஹு தஆலா ஹதீஸுகளை எப்படி நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற உசூலாக இருக்கிறது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரில் அறிவிக்கப்படுகின்ற எல்லா செய்தியும் அது குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள சொன்னானா, சொல்லவில்லை. ஏனென்றால் அது வஹி அல்ல, நபி சொன்னது வஹியாக இருந்தால் அது முரண்படக்கூடாது, முரண்பட்டதாக இருந்தால் அது வஹியாக முடியாது என்பதை அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாங்கள் இந்த அறிவுரையை வழங்கி இருக்கிறோம், குர்ஆனை வழங்கி இருக்கிறோம். எதற்கு வழங்கி இருக்கிறோம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நபியை நீங்கள் விளக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அருளி இருக்கிறேன். அப்ப குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படித்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்கிறார்கள், கான ஹுலுகுல் குர்ஆன், நபிகள் நாயகத்தின் அஹ்லாக்கே குர்ஆனா தான் இருந்துச்சு, அவனோட வாழ்க்கையே குர்ஆன். நீங்கள் குர்ஆனுடைய விளக்கத்தை பார்க்கணுமா, நபியுடைய வாழ்க்கையை பாருங்க என்னும் விதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகத்துடைய விளக்கம் குர்ஆனுக்கு முரணா வருமா, வரக்கூடாது, வந்து சென்று வைங்க. அப்ப நபியுடைய விளக்கமா ஆகாது, நபி சொன்னதா ஆகாது. நாங்க என்ன சொல்றோம், அறிவிப்பாளர் வரிசையில நம்பகமானவர்கள் என்று நீங்கள் யாரையெல்லாம் கருதுகிறீர்களோ அவர்களுடைய செய்திகள் நபியுடைய விளக்கமாக இருந்தா ஏற்றுக்கோங்க, நபியுடைய விளக்கத்துக்கு முரணான மாதிரி இருந்தா, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு முரணானதாக இருந்தா அது நபி சொன்னதா, நபி சொன்ன செய்தி கிடையாது என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஹதீஸ் கலையில உசூல் இருக்கதான் செய்து, எப்படி இந்த உசூல் இமாம் சொன்னதனால ஏற்றுக்கொள்றோமா, கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பார்வையில் இதுதான் உசூல், இதுதான் ஹதீஸை நீங்கள் வடிகட்ட வேண்டிய தலையாய ஹதீஸ் கலை உசூல் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறத நாங்க சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்குது, அல்லாஹ் சொல்லிட்டானே நபி வந்து முரணா நடக்க மாட்டாரு, நபி வந்து விளக்கமா தான் இருப்பாரு,
முரணா வந்ததாக செய்திகளை காட்டுகிறோம், விளக்குகிறோம், அறிவுபூர்வமாக சொல்கிறோம், குர்ஆன் வசனங்களை அறிவுபூர்வமாக விளக்கி சொல்கிறோம். அப்ப முரணண்டா முரணண்டா நபி சொல்லல, நபியுடைய சொல் விளக்கமாதான் வரணும் என்பதை எதிர்த்தரப்பினர் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வைக்கு அல்லாஹ் சொல்ற அளவுகோல பாருங்க. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல லா யாதீல் பாத்திலு மின் பைன யதை வலா மின் ஹல்ஃபீ, இந்த வேதத்துல முன்னும் பின்னும் எந்த தவறும் வராது. வேதம் என்றா வகிங்க, வகையில முன்னும் பின்னும் எந்த தவறும் வரக்கூடாது. அப்படி தவறு வந்துச்சுண்டா, குறை வந்துச்சுண்டா, ஆபாச அசிங்கம் வந்துச்சுன்னு சொன்னா அது நபி சொன்ன அல்லாஹ் சொன்ன செய்தியா? அல்லாஹ் சொன்ன செய்தி கிடையாது. அப்ப நபி சொன்னதும் வகிதானே, நபி சொன்னதுல ஆபாசம் இருந்தா, அசிங்கம் இருந்தா, முன்னுக்கு பின் முன்னிருந்தா, குறைகள் இருந்தா, அது நபி சொன்ன செய்தியா? வகிக்கு என்ன அளவுகோல்? இது குர்ஆனுக்கு மட்டும்தான், நபிகளுடைய வகிக்கு நபியுடைய சொல்லுக்கு கிடையாதுண்டா? அப்ப நபியுடைய சொல்லு வகி இல்லைண்டா ஆகுமா? நபியுடைய சொல்லும் வகிதான், அதுல முன்னும் பின்னும் தவறு வராது, அதுல எந்த ஒரு ஆபாசமும் வராது, அதுல அசிங்கம் வராது, அதுல அறிவறுக்கத்தக்க செய்திகள் வராது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்ற வகியுடைய இந்த இலக்கணம் தெல்ல தெளிவாக ஹதீஸ்களை உசூலாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதான் உசூல். நபி சொன்னதா செய்தி வருதா? தப்பு இருக்காது, குறை இருக்காது, அசிங்கம் இருக்காது. எதிர்த்தரப்பினர் எதையெல்லாம் நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில பதிவாகி இருக்கிறதாக சொல்கிறார்களோ, தெளிவாக அசிங்கங்களும் ஆபாசங்களும் அறிவறுக்கத்தக்க செய்திகளும் இருக்குது. அது நபி சொன்ன செய்தியா? நபி சொன்னதா ஆகுமா? அது வகையில உள்ளதா? அல்லாஹ் அப்படிதான் வகையை வைப்பானா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இதுதாங்க அடிப்படை. அல்லாஹ் தஆலா இந்த அடிப்படையை சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? செய்திகளை எப்படி வடிகட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு சம்பவத்தையே நிகழ்த்தலாம். என்ன சம்பவம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சம்பவம் தான். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு சொல்லப்படுகிறது. அவதூறு சொல்லப்பட்டு ஒட்டுமொத்த சமுதாயமும், எதிர் சமுதாயமும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் ஒரு சாராரும் நம்பகமானவர்களும் சேர்ந்து என்ன சொல்றாங்க? அவதூறு பரப்புறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஆணுடன் தனித்து இருந்தார்கள் என்று அந்த உம்மாத்துல் மூமினினுடைய அப்பறக்கட்ட பரிசுத்த வாழ்க்கைக்கு பங்கம் விளைவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில பல பேர் நம்புற மாதிரி ஆயிருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல நீங்க தவறு செய்திருந்தால் நீங்க வந்து இஸ்திஃபார் செய்யுங்க என்ற அளவுக்கு நம்பகமானவர்கள் மிகவும் பலமாக அவதூறை பரப்புகிறார்கள். அந்த டைம்ல அல்லாஹ் தஆலா எப்படி கேக்குறான் தெரியுமா? இன்ன அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன ஜாவு பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், அவதூறை சுமந்து வந்தவர்கள் உங்களில் ஒரு சாரார், நபித்தோழர்களே உங்களில் ஒரு சாராரும் இந்த அவதூறை சுமந்து வந்தீர்கள். அண்ணா அல்லாஹ் என்ன சொல்றான்? லௌலா இது சமயத்து மோஹு லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா, இதை செவியுற்ற நேரத்தில் அறிவித்தவர்கள் நம்பகமான நபித்தோழர்கள். அஸ்ஸான் பின் சாபித் அறிவிக்கிறார், மிஸ்தா அறிவிக்கிறார், அம்னா அறிவிக்கிறார், நம்பகமான அறிவிப்பாளர்கள் அவதூறை பரப்புகிறார்கள். அல்லாஹ் என்ன கேட்டா? லௌலா இது சமயத்து மோஹு லன்னல் மூமினீன வல் மூமினாத்தி பி அன்ஃபுஸிஹிம் கைரா, இது கேட்ட நேரத்துல மூமினான ஆண்களும் பெண்களும் உள்ளத்துல நல்லெண்ணம் வச்சிருக்க கூடாதா? வக்காலு ஹாதா இஃபுக்கும் முபீன், இது தெல்ல தெளிவான இட்டு கட்டப்பட்ட அவதூறு என்று சொல்லி இருக்க கூடாதா? அல்லாஹ் கேக்குறாங்க, அறிவிப்பாளரை பார்த்து முடிவு சொல்றதா இருந்தா அசத்தியவாதிகள் சொல்ற மாதிரி ஷியாக்களுடைய கொள்கைக்கு போக வேண்டி வரும். என்னது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தப்பு செஞ்சவங்க தான். எதிரி தரப்பினுடைய வாதப்படி இந்த ஹதீஸை ஏத்துக்கொண்டால் ஏத்துக்கொள்வாங்க. எப்படி? அறிவிப்பாளர் நல்லவர் தானே, அல்லாஹ் மாத்திரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூய்மைப்படுத்தாவிட்டால் எதிர்த்தரப்பு ஒத்துக்கொள்வாங்க. ஆமா, அஸ்ஸான் பின் சாபித் சொல்லிட்டாரு, எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒழுக்கம் கெட்ட பெண்மணி தான். அம்னா சொல்லிட்டாரு, மிஸ்தா சொல்லிட்டாரு, எனவே அவங்க ஒழுக்கம் கெட்டவங்க தான் என்று அசத்தியவாதிகள் சொல்லி இருப்பார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா? அப்படி கிடையாதுடா, அவங்களை பத்தி நீ என்ன நல்லெண்ணம் வை, அவங்க யாரு, அவங்களோட ஒழுக்கத்துக்கு நீ வந்து சவால் விடலாமா? எப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை வாழ்றாங்க என்று அறிவிப்பாளர் தூக்கி கடைசி நபரை பாரு, யார் அவங்க என்பதை அல்லாஹ் தெல்ல தெளிவாக விளக்கி சொல்றானே. புத்தி தோவப்படாதா? விளங்க மாட்டீர்களா?
அல்லாஹ் மிஞ்சின உசூலா? அல்லாஹ் தஆலா சொல்றான், செய்தியை இப்படி வடிகட்டி இவர்கள் அல்லாஹ் தூய்மைப்படுத்தாவிட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு விபச்சாரி என்று சொன்னாலும் சொல்லி இருப்பார்கள். அந்த அளவுக்கு கேடு கட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். நேற்றைய தினம் அவ்வாறு தான் சித்தரிக்க பார்த்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாலிமுடைய விஷயத்துல இவ்வாறு தான், இந்த மாதிரி தான் பால் குடிக்க சொல்லி எல்லாம் கட்டளையிட்டாங்க. அது அவங்களோட தவறான புரிதல். சொன்னார்களா இல்லையா? இவங்க இதை சொல்றதுக்கு மிச்ச நேரம் ஆகாது. அல்லாஹ் காப்பாத்தினான், அவங்கள தூய்மைப்படுத்திட்டான். ஹபரை பாரு, செய்தியை பாரு, என்ன சொல்லப்படுதுன்னு பாரு. பார்த்த பிறகுதானே யாரு சொல்றன்னு பாக்கணும். முதல்ல அடிப்படை இருக்க வேணாமா? இத சிந்திக்குமாறு அல்லாஹு தஆலா சொல்றதை பாக்குறோம். அவதூறு சொன்னவரும் சாதாரண அறிவிப்பாளர் இல்ல, அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் பலப்படுத்தப்பட்ட அறிவிப்பாளர். அல்லாஹ்வே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே துஆ கேக்குறாங்க, அல்லாஹ்வே ஐயிதுஹு பிரூஹில் குதுஸ், ரூஹுல் குதுஸ் மூலம் இந்த அஸ்ஸாம்பின் தாபித்தை பலப்படுத்திய அல்லாஹ் என்று துஆ கேட்ட ஒரு மிக 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 நம்பகமான அறிவிப்பாளர் தான் அறிவித்தாரு. ஏத்துக்குவீங்களா? அப்ப இது அடிப்படைக்கு, இந்த அடிப்படை உங்களுக்கு என்ன விளங்காதா? இதுதான் உசூல் என்று அல்லாஹ் சொல்றானே, நல்லெண்ணம் வையன்றானே, இதை பார்க்கணும், செய்தியை கவனிக்கணும் என்பதை இந்த செய்தியில பாக்குறோம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டம் வரும், இவங்க வந்து வழிகெடுவாங்க, குருவானே ஒன்றும் இல்லைன்னு ஆக்குவாங்க, இறை வசனங்களை மறுத்துருவாங்க, காபிர்கள் ஆகி விடுவாங்க என்பதற்காக அல்லாஹ் சொல்றான். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அல்லதீன யஸ்தமியூனல் கௌல, அவர்கள் சொல்லை செய்யமடுப்பார்கள், ஃபயத்தபியூன அஹ்சனா, அழகியதை பின்பற்றுவார்கள். அப்ப சொல்ல செய்யமடுத்து அழகானது அல்லாஹ் பின்பற்ற சொல்றான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? யார் என்ன சொன்னாலும் ஏத்துக்கொள்ளணும் என்றதுதான் சரி என்று சொன்னா, சொல்பவர்கள் நல்லவரா இருந்தா ஏத்துட்டு போங்க என்பதுதான் சரி என்று சொன்னால், எல்லா செய்தியும் ஏத்துக்கொள்ளணும். அல்லாஹ் அப்படி எல்லா செய்தியும் ஏத்துக்கொள்ள சொன்னாலா? இல்ல, அல்லாஹ் எதை ஏத்துக்கொள்ள சொல்றான்? அஹ்சனானதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எது அஹ்சனானது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் நஸ்ஸல அஹ்சனல் ஹதீஸி, அல்லாஹ் தான் அழகிய செய்தியை அருளி இருக்கிறான். அழகானதை பாரு, எவன் சொன்னாலும் பரவாயில்ல, நம்பகமானவர் சொன்னாலும் பரவாயில்ல, செய்தி குர்ஆனுக்கே முரணா, அடிப்படை விதிகளுக்கே முரணா, தூக்கி கடாசி அல்லாஹ் சொல்லி தர்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலாய் கல்லதீன அதாவுமுள்ள, அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர் வழி காட்டினான். சொன்னவரை வச்சு குர்ஆனுக்கு முரணாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்றவனே வழிகேடர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவங்களுக்கு தான் லுப்பு புத்தி இருக்குது. புத்தி உள்ளவங்க என்ன செய்வாங்க? குர்ஆனுக்கு முரணா தூக்கி கடாசுவாங்க. புத்தி கெட்ட கூட்ட அசத்தியவாதிகள் எதிர்த்தரப்பினர் மாதிரி யார் இருக்கிறாங்களோ, புத்தி அதென புத்தி, எதென்றாலும் அல்லாஹ்வின் தூதருடைய பேர்ல என்ன வந்தாலும் ஏத்துக்கொள்வோம், அது அதெல்லாம் பார்க்க மாட்டோம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இவங்களை வழிகேடர்கள் என்று அல்லாஹ்வே சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். மறுமையில அல்லாஹ் தஆலா விசாரணை நடத்துவான், நரகத்துல விசாரணை நடத்தி யாரெல்லாம் பாவிகளோ நரகத்துல போடுவான். அந்த டைம்ல சொல்லுவார்கள், யௌம துக்கல்லபு உஜூஹும் பின்னார், இது போன்ற அசத்தியவாதிகளுடைய முகங்களை நரகத்தில் போட்டு அல்லாஹ் புரட்டு மண்ணாலில், யக்கூலுன யா லைதனா அதானல்லாஹ் வஅதான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? இன்ன அதானா சாதத்தனா வகுபரானா, நாங்கள் பெரியவர்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டு விட்டோம், பலல்லுன சபியா, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், எங்களோட பெரியவர்கள் எங்களை மூதாதையர்கள் அறிவிப்பாளர் சரி என்று சொல்லிட்டாங்க. அது மட்டுமா பாக்குறது? செய்தியை பார்க்கறது இல்லையா? செய்தியை பார்க்காம கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டோம், நரக படுகொலைக்கு நாங்கள் வந்துட்டோம் என்று கை சேதப்பட போகிறார்கள் இது போன்ற அசத்தியவாதிகள். அல்லாஹ்வை தடுக்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் என்ன உசூல் சொல்றாங்க? தெளிவான ஒரு உசூலை சொல்றாங்க, மன் ஹத்தஸ அன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன் ஃபஹுவ ஆலு காதிபீன், என்னுடைய பெயரால பொய்யென கருதப்படக்கூடிய ஒரு செய்தி, எவன் சொன்னாலும் சரி, எப்படிப்பட்ட நம்பகமானவன் சொன்னாலும் சரி, செய்தி பொய்யென கருதப்படுமா? ஃபஹுவ ஆலு காதிபீன், அந்த மாதிரி செய்திகளை எவன் சொன்னாலும் அவன் தான் பொய்ய என்று சொன்னார்களா இல்லையா? கருத்தை பார்க்க சொல்றாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் சொன்னது குர்ஆனுக்கு விளக்கமா இருக்குதான் இல்லையாண்டு பார்க்க சொன்னாங்களா இல்லையா? இந்த அடிப்படைகளை வைத்து பார்க்கும் போது தெல்ல தெளிவாக நிரூபணமாகுது, செய்தியை கவனிக்க வேண்டும். அறிவிப்பாளர் நம்பகமானவர் இருந்தா ஏத்துக்கொள்ளணும், அது மட்டுமா, செய்தியை கவனிக்கணும் என்பது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிவிட்டார்கள்.
எப்படி மறுப்பீங்க? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்ய தயாரா? அப்ப நீங்க வேணாண்டுங்க. இந்த வசூல் அல்லாஹ்வின் பார்வையில் ஏற்புடையதுதான். இமாம்கள் நல்லவங்க சொன்னா அவங்க நல்லவங்களாகிடுவாங்களா? குறையே வராதா? தவறே செய்ய மாட்டாங்களா? அல்லாஹ் தான் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி நீங்க கருதுவீங்களா? அவன் சிறுக்காகாதா? நீங்க மனுஷனை அல்லாஹ் இடத்துல கொண்டு போயிட்டு வைக்கிறீங்களே, இதனால தான் இது முஷ்ரி கூட்டம் என்று நாங்கள் சொல்கிறோம். மனிதனை மனிதனுடைய இடத்துல வைங்க, அல்லாஹ் இடத்துல வைக்காதீங்க. நல்லவர்களாக இருந்தாலும் தவறு செய்வார்கள், தவறுகள் இருக்கும். குர்ஆனை வச்சு பாருங்க, அதான் அடிப்படை என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விதியை அல்லாஹ்வுடைய பார்வையில் ஏற்படு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ். வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅது. இன்றைய தலைப்பு நேற்றைய தலைப்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையில் அணுகப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இந்த உசூல் ஹதீஸ்களை இவங்களோட உசூல் பற்றியும் அதில் மறுக்கப்படுற ஹதீஸ்களை பற்றியும் மக்கள் மத்தியில் பல குழப்பங்கள் உருவாகிறதுக்கு காரணம் இந்த உசூலை தனியாக பிரித்து இதுவரைக்கும் யாரும் அணுகாதது தான் என்றது எங்களோட அபிப்பிராயம். அந்த அடிப்படையில் இந்த உசூலை தனியாக ஒரு தலைப்பாக எடுத்ததே பல குழப்பங்களிலிருந்து மக்களுக்கு தெளிவை வழங்குறதுக்கும், அதே நேரம் இந்த உசூலோட உண்மையான சுயரூபம் என்ன என்றதை மக்களுக்கு காட்டுறதுக்கும். நியாய உணர்வோடு பார்க்கக்கூடிய மக்கள் அது இரு தரப்புலையும், இந்த தரப்பாக இருக்கலாம், அவங்க சகோதரர் அவங்களோட தரப்பாக கூட இருக்கலாம், நியாய உணர்வோடு பார்க்குற பார்வையில் எது சரி எது பிழைன்றதை அவங்களாக தீர்மானித்து முடிவு எடுத்துக்கொள்றதுக்கு வசதியாக இந்த விவாதம் அமையணும். இதுதான் இந்த விவாதத்தின் நோக்கம். எனவே இந்த விவாதத்தில் பாணி இன்ஷா அல்லாஹ் நேற்றைய பாணியில் இருக்காது. பல விளக்கங்கள் இந்த விவாதத்தில் கண்டிப்பாக சொல்லப்படும். அதே நேரம் அவங்க முன்வைச்ச ஆதாரங்கள் ஒவ்வொன்றும் இன்ஷா அல்லாஹ் இந்த அறிமுகூரையில் வச்ச ஆதாரங்கள் அனைத்தும் அவை அத்தனையுமே நமக்கு சார்பான ஆதாரங்கள் என்றதையும் இன்ஷா அல்லாஹ் நிரூபித்து காட்டுவோம். முதல்ல நாங்கள் அறிமுகத்துக்கு வருவோம். ஹதீஸ் கலை உசூல், இப்போ நாங்கள் விவாதிக்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரத்யேகமான உசூலை பற்றி. இப்போ எதிரணியிட வந்து ஒரு உசூல் இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, சனது மூலம் நிரூபிக்கப்பட்ட நம்பகமான அறிவிப்பாளர்கள் வாயிலாக நிரூபிக்கப்பட்ட ஹதீஸ்கள் அது ஆதாரபூர்வமானவையாக ஆனாலும் அப்படி கருதப்பட்டாலும் அதை குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், முரண்பட்டால் இதை கடாச வேண்டும். இதான் என்னோட உசூல். இப்போ இந்த உசூல்ன்றா முதல்ல என்ன விளங்கணுமா இல்லையா, உசூல்ன்றது ஒரு அடிப்படை, ஒரு அளவுகோல் அதானே, அளந்து பார்க்குற ஒரு அளவுகோல் தான் உசூல். இந்த அளவுகோலில் சரியாக எல்லாம் அளவுகள் காட்டினால் ஓகேன்னு சொன்னால் பாஸ், அளவுகோல் ஃபெயிலியர்னு சொன்னால் அது இஸ் ஃபெயில். அப்போ அளவுகோல்ன்றா என்னென்று முதல்ல நாங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளணும். அளவுகோலுக்கு இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸில் வரைவிலக்கணத்தில் மிக முக்கியமான ஒரு வரைவிலக்கணம் தான் அளவுகோல் என்றது அனைவராலும் ஏகோபித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கணும். அப்படி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக ஒரு அளவுகோல் இருக்கும்னு சொன்னால் அது அளவுகோல் கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இலகுவாக புரியறதுக்கு மீட்டர் அளவுகோல் ரூலர் இருக்கு இல்லையா, இது ஒரு அளவுகோல். இப்போ இதில் வந்து அங்குலம் கணக்கு போட்டிருப்பாங்க, சென்டிமீட்டர் கணக்கு போட்டிருப்பாங்க. இப்போ இது ஒரு அளவுகோல். ஏன் அளவுகோல்னு சொன்னால் இந்த உலகத்தில் எந்த மூலையில் யார் எவன் எந்த ஒரு நீளத்தை அளந்தாலும் இதை கொண்டு அந்த அளவு மாறாது. இந்த அளவு மூலம் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பிரதி அதோட விளைவை எவனுமே மறுக்க மாட்டான். இலங்கையில் ஒருத்தன் வந்து ஒரு அளவுகோலை வச்சு அளந்து இரண்டு அங்குலம் காட்டுச்சுந்தா அந்த அளவுகோல் அது இரண்டு அங்குலம்னு தான் ஒத்துக்கொள்ளுவான். இதே பொருளை கொண்டு போய் வேறொரு நாட்டில் கொண்டு போய் வேறொரு சமூகத்தவன் வேறொரு சிந்தனையில் இருக்கிறவன் வேற கொள்கை சார்ந்தவன் அவன் அதை வச்சு அளந்தாலும் அவனுக்கும் அதே இரண்டு அங்குலம் தான். இதில் யாரும் மாற்று கருத்து கொள்ள மாட்டாங்க, ஏனென்றால் இது ஒரு அளவுகோல். அப்போ அளவுகோல்ன்ற அர்த்தம் அது ஆளாளுக்கு மாறக்கூடாது, ஆளாளின் புரிதலுக்கு அமைய மாறக்கூடாது. எப்பேற்பட்ட புரிதலுடையவனாக இருந்தாலும் எந்த கொள்கை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த அளவு சிந்தனை மட்டம் கொண்டவனாக இருந்தாலும் அளவுகோல் மாறக்கூடாது. அளவுகோலோட அடிப்படை டெஃபினிஷன் இது. அப்போ இதை முதல்ல நாங்கள் பதிய வச்சு கொள்கிறோம்.
இப்ப இந்த அடிப்படையில எதிரணி வைக்கக்கூடிய இந்த உசூல் இந்த அளவுகோல் வட்டத்துக்குள்ள வருதான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இப்ப இவங்க உசூல் அமைஞ்சிருக்கிறது வந்து குர்ஆனோடு ஹதீஸ ஒப்பிடணும்ன்றதுதான். அப்போ குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்பட்டால் அதை மறுக்கணும். இதுதான் இப்ப அளவுகோல். இப்ப நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன், யாருக்கு முரண்பட்டால், எனக்கா உங்களுக்கா டொனால்ட் ட்ரம்ப்புக்கா, யாருக்கு முரண்பட்டால்? இப்ப இந்த கேள்வி சிந்திங்க, இந்த கேள்விக்கான பதில் ஒரு பதிலாக இருக்காது. இப்ப இந்த மீட்டர் அளவுகோல்ல வரக்கூடிய பதில் அனைவருக்கும் ஒரு பதில், இந்த கேள்விக்கான பதில் பலருக்கு பல பதில். எனக்கு ஒன்று முரணாக தெரியும், அதே விஷயம் உங்களுக்கு அது முரண் இல்லாம தெரியும். இது ஆளாளுடைய புரிதலுக்கு அமைய மாறுபடக்கூடிய ஒன்று. ஆளாளுடைய புரிதலுக்கு அமைய, பார்வைகளுக்கு அமைய, மாறுபட்ட கோணங்களுக்கு அமைய வித்தியாசப்படும் ஒன்று. அனைவருக்கும் பொதுவான அளவுகோலாக அது ஆகாது, ஆக்குறது அறிவுடையும் ஆகாது. அப்படி ஆக்குற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முட்டாலும் கிடையாது. இது முதல் விஷயம். அப்போ உதாரணத்துக்கு நான் சில இடத்துல எடுத்துக்கொள்வோம். ஒண்ணு வந்து இப்ப உங்களோட எதிரணியில இயக்கத்திலே வந்து ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே. 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு ஆளுக்கு ஒரு முரண்பாடுன்னு வந்தாலும் ஆறாவட்ட சிந்தனை மட்டத்துக்கு அமைய 10,000 முரண்பாடு வந்துடும், 10,000 குழப்பங்கள் உருவாகிடும். இப்ப இந்த 10,000 குழப்பம் என்ன செய்யும்னு கேட்டால் மொத்த ஹதீஸ் கிரந்தையுமே கேள்விக்குறியாக்கிடும். ஏனென்றால் அதுல ஒரு சகோதரருக்கு ஒன்னு முரணாக தெரியும், அதே ஹதீஸ் வேறொருத்தருக்கு முரண் இல்லாம தெரியும், அவருக்கு வேறொரு ஹதீஸ் முரணா தெரியும். இந்த குழப்பத்துக்கு விட காணணும்னு சொன்னால் ஒரே வழி இஸ்னாதுக்கு மீள்றது மட்டும்தான், சாட்சியம். அல்லாஹ் வகுத்த ஒரே அளவுகோல் சாட்சியம். இந்த மார்க்கம் நிறுவப்பட்டிருக்கிற ஒரே ஒரு அளவு, இந்த மார்க்கம் நிறுவப்பட்டிருக்கிறது சாட்சியத்தின் அடிப்படையில். இந்த மார்க்கத்தை அளக்கிறதுக்கு அளவுகோலாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறது சாட்சியத்தை. இதை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மிக தெளிவாக நான் நிரூபிச்சு காட்டுவோம் ஆதாரங்கள் வாயிலாக. இது முதல் தகவல். இப்ப இந்த ஆளாளுக்கு ஏற்படுற முரண்பாடு இருக்கு இல்லையா, ஆளாளுக்கு ஏற்படுற முரண்பாடு, உதாரணத்துக்கு நாங்கள் எதிரானியுடைய ஜமாத்தையே நாங்கள் உதாரணம் எடுத்து பேசுவோம். இப்போ ஒரு 10,000 முரண்பாடு ஏற்பட்டுன்னு சொன்னால், இப்போ இது ஒரு குழப்பம் தானே. இந்த குழப்பத்தை தீர்க்கிறேன்னு சொன்னால், ஒன்று ஆளாளுக்கு அவனுக்கு வரக்கூடிய முரண்பாடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களால எந்த ஹதீஸ் கிரந்தத்தையுமே எடுக்கல, அதெல்லாம் மீச வரும். நான் வந்து ஆதாரம் காட்டுவேன், பக்கத்துல இவர் இது எனக்கு ஆதாரம் இல்லைன்னு வரும். நான் இவரோட பிழை செய்வார், இது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. அவர் கேட்பார் ஆதாரம் எங்க, நான் ஒரு ஆதாரத்தை காட்டுவேன். அப்போ இது எந்த பார்வையில் குர்ஆனுக்கு முரணுக்கு ஆதாரம் இல்லை. அப்போ ஒரு வரையறை இல்லை இதுக்கு, இந்த குழப்பம் வரும். இந்த குழப்பத்தை தவிர்க்கணும்னு சொன்னால் தக்லீது செய்யணும். யாராவது ஒரு குறிப்பிட்ட குழுவினர், ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்தவர், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர், அவர்தான் அந்த குழுதான் தீர்மானிக்கணும் இது இதுதான் முரண், இது இதுதான் முரண் இல்லை. அவங்களோட சிந்தனை கமைய அவங்க எதை எதையெல்லாம் முரண்பாடுன்னு சொல்றாங்களோ அது மட்டும்தான் முரண்பாடு. அவங்க எது எதையெல்லாம் முரண் இல்லை என்று சொல்றாங்களோ அது எதுவும் முரண் இல்லை என்று சொல்ல அந்த தீர்ப்பு அனைவரும் இயக்கத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இப்படி செஞ்சா இது தக்லீது, நரகம் போறதுக்கு இது போதும். இப்படியும் இல்லாம இன்னொரு வழியும், அது பொதுவாக அவங்களோட நிலைப்பாட்டில் கூட இருக்கிற ஒரு வழியாக சொல்றது, இன்னொரு வழி இருக்குது. அது என்ன வழி? ஆளாளுக்கு முரண்பாடு ஏற்படலாம், ஆனால் அந்த முரண்பாட்டை என்ன செய்யணும், அது உரிய அந்த நிர்வாகத்தோட பேசி கலந்து ஆலோசித்து உள்ளுக்குள்ள விவாதிச்சு அதில் எது சரியான முடிவாக எட்டப்படுதோ அந்த முடிவை அனைவரும் ஏற்றுக்கொள்ளணும் உண்டு. ஆனால் இருக்கிறதுலேயே மிகவும் பைத்தியகாரத்தனமான நிலைப்பாடு இதுதான். உதாரணத்துக்கு நான் அப்பதே சொன்ன மாதிரி 20,000-30,000 பேர் இருக்கிற இயக்கத்தில் ஒரு 10,000 முரண்பாடு வந்தேன்னு சொன்னா ஆளுக்கு ஒரு ஹதீஸ மஷூரா பண்ணாலும் பண்ணி ஆகணுமே. இந்த உசூல் 100க்கு 100 வீதம் கடைபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த முரண்பாடு வரக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களோட இவங்க அந்த ஒரு ஹதீச ஒட்டி விவாதம் பண்ணணுமா இல்லையா? ஒரு நாளைக்கு 5 ஹதீஸ் விவாதம் வந்து வச்சு பார்த்தாலும் 5 வருஷம் போகும் கிட்டத்தட்ட விவாதிச்சு முடியறதுக்கு. அந்த 5 வருஷமும் விடிஞ்சத்துல இருந்து அந்திப்படும் வரைக்கும் விவாதம் 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 விவாதம், நிர்வாகத்திட மொத்த டைமும் விவாதத்தில் தான் கழியணும். இப்படி ஒன்று நடைமுறையில் நடக்குதா என்று பார்த்தா இல்லை. நாங்களும் அந்த இயக்கத்தில் இருந்தோம், ஆயிரக்கணக்கான விவாதங்கள் செஞ்சிருக்கணும், உள்ளுக்குள்ளே செஞ்சிருக்கணும். சிலது ரகசியமாக இருக்கலாம், சிலது நோமரா இந்த கிளை மட்டங்களில் இருக்கலாம், சிலது பகிரங்கமாக இருக்கலாம், செஞ்சிருக்கணும். நடைமுறையில் இல்லை. அப்போ இந்த உசூல் நடைமுறை சாத்தியமற்ற ஒரு உசூல்ன்றது
உண்மையிலே அது நிதர்சனத்தை பார்த்தா அவங்களுக்கும் அது மனசாட்சி சொல்லும். அப்படி நடக்குது இல்லை, அது ஏட்டு சூறைக்காயாகத்தான் அந்த ரூல் நிற்கிதே தவிர அந்த ஏட்டு சூறைக்காய் கறிக்கு உதவல. அது கறிக்கு உதவாமல் போனதுனால தான் அடிப்படையில் எனக்கும் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை வந்து நான் விலகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது கூட தான். அப்படி ஒரு விவாதத்துக்காகத்தான் நான் மிச்சம் கெஞ்சி கேட்டேன் அவங்கள்ட்ட. அது வந்து அவங்க அதுக்கு ஒத்து வராமல் வேறு ரூட்டில் போனதுனால தான் நாங்கள் விலகினேன். அப்போது மனசாட்சியோடு சிந்திக்கிற விஷயம் இது. ஒவ்வொருத்தரும் சிந்திங்க, இயக்க பாகுபாடுகளை தூக்கி வீசிட்டு அல்லாஹ் முன்னிறுத்தி எது சத்தியம்ன்றதை அறிஞ்சுக்கொள்கிற நோக்கத்தோடு நீங்கள் வந்திருந்தால் இதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். முதல் விஷயம். இப்போ இன்னொரு பிரச்சனை நாங்கள் இதை பற்றி பேசணும். அதாவது இதில் சுருக்கம் என்னன்னு சொன்னால், இந்த உசூல் உயிர் வாழணும்னு சொன்னால் மூணு ஒன்று நடக்கணும். ஒன்று, இப்படி அந்த ஆளாளுக்கு முரண்பாடு கற்பிச்சு ஆளால் இது எனக்கு ஹதீஸ் இல்லை, இது எனக்கு ஹதீஸ் இல்லை, இது எனக்கு ஹதீஸ்ன்னு ஒவ்வொருத்தரும் மறுக்க, 10,000 பேர் 10,000 ஹதீஸை மறுத்த மொத்த புகாரி முஸ்லீம் திருமிதி அபுதாவுத் இப்னு மாஜா எல்லாம் அவுட். அப்போ ஹதீஸ்கள் எங்களுக்கு வேண்டாம், இது மண்ட குத்து, குர்ஆன் மட்டுமே போதும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படணும். நரகம் போகிறதுக்கு இது ஒன்று போதும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தக்லீத் கலாச்சாரம், நான் அப்போதே சொன்ன மாதிரி பேணப்படணும், நரகம் போகிறதுக்கு அது போதும். முதலாவது விஷயம் வந்து எங்களை குஃபூரில் தள்ளிடும். ரெண்டாவது விஷயம் எங்களை சிறுக்கில் கொண்டு போய் சேர்க்கும். மூணாவது நான் சொன்ன வந்து விநியத்திலேருந்து அந்திப்படும் வரைக்கும் டெய்லி விவாதம் வருஷ கணக்காக, இது எங்களை மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கிடும். இந்த மூணு ஒன்று நடக்கும். இந்த மூணை தவிர நாலாவது ஒரு வழி இந்த உசூல் உயிர் வாழ்றதுக்கு நடைமுறையில் இல்லை. அவள் இப்பேற்பட்ட ஒரு குழப்பத்தை கொண்ட ஒரு உசூலை அளவுகோலாக எப்படி எடுக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு அளவுகோலாக ஆக்கியிருப்பானா, இது நாங்கள் சிந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் இது ஆக்கவில்லை என்றது இன்னைக்கு நாங்கள் நிரூபித்து காட்டுறோம். இது ஒரு அளவுகோல் இல்லை, இது என்ன, இது உண்மையில் இதோட நிதர்சனம் என்னன்னு கேட்டால் ஆளாட பார்வை கோணத்துக்கு அமைய வேறுபடும் அபிப்பிராயங்கள், அபிப்பிராய வெளிப்பாடு எல்லாருக்கும் இருக்குது. இது ஒரு அபிப்பிராயமாக கொள்ளுங்க, இஜ்திஹாதா எடுத்துக்கொள்ளுங்க, அது வேற விஷயம். ஆனால் இது உசூல் ஆக்க இல்லை, இது உசூலுக்குரிய தகுதி இந்த அளவுகோலுக்கு இல்லை. ஆனால் அனைவரும் ஒரே மாதிரி கடைபிடிக்கிறேன்னா 40 சொன்ன மீட்டர் அளவுகோல் மாதிரி இருக்கணும், எல்லாரும் வளர்ந்தா அதே அளவு வரணும். இது ஒருத்தருக்கு ஹதீஸ், இன்னொருத்தருக்கு ஹதீஸ் இல்லை, ஆளாட பார்வை இல்லை, அப்ப இதை எடுக்க இயலாது. அப்ப இந்த அடிப்படையில் இது இருக்கிறதுனால இது அளவுகோலாக கொள்ள இயலாது. இன்னொரு விஷயம் நாங்கள் விளைவிக்கணும், எல்லா குழப்பத்துக்கும் தீர்வாகத்தான் அல்லாஹ் இந்த வஹி அருளினான். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இம்மை மறுமை இரண்டும் சார்ந்த எல்லா குழப்பங்களுக்கும், மனித குழப்பங்கள் அனைத்துக்கும் அல்டிமேட் சொல்யூஷன் தீர்வாக அல்லாஹ் அருளினது இந்த வஹியை. இப்படிப்பட்ட இந்த வஹியே அளக்கிற ஒரு அளவுகோலெல்லாம் குழப்பத்தாக்குவானா, இது யோசிக்கணும். சரியா? அப்போ இந்த குழப்பத்தை தான் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் என்றதுதான் அவனோட வாதம். உண்மை இது இல்லை, இந்த கிறுக்குத்தனத்தை அல்லாஹ் வந்து அனுமதிக்கல. அல்லாஹ்வோட பார்வையில் இந்த உசூல் இந்த அளவுகோல் வந்து அளவுகோலும் இல்லை. அல்லாஹ்வோட பார்வையில் வஹி அளக்கிறதுக்கான ஒரே அளவுகோல் சாட்சியம் மட்டும்தான். இந்த சாட்சியம்னு சொல்லக்கூடிய அளவுகோலில் எந்த குழப்பமும் இல்லை, அளவுகோலில் குழப்பம் இல்லை. நல்லா விளங்கணும், எந்த கோணத்தில் யார் எப்படி விசாரித்தாலும், எந்த சிந்தனை போகக்கூடிய எவன் எந்த கோணத்தில் குறுக்கு விசாரணை செஞ்சாலும், சொல்லப்படுற சாட்சியம் நம்பகமான உண்மையான நேரடியாக பார்த்த சாட்சியமாக இருந்தால் அந்த சாட்சியம் யாருக்காகவும் மாறுபடாது. ஏன்னா அவர் உண்மை சொல்றவர் தானே, அவ உண்மை யாருக்காக மாறாது, எப்படி பார்த்ததோ அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, யாருக்காகவும் அளவுகோல் மாறாது. அப்ப இதுதான் மார்க்கத்தில் அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்த ஒரே அளவுகோல், இதுதான் அளவுகோல்ன்றது இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் நிரூபிச்சு காட்டுவோம். அதே நேரத்தில் மார்க்கம் அனுமதிக்காத வலிகேலான உசூல் தான் எதிரணி கடைபிடிக்கக்கூடியது. இந்த உசூல் உண்மையிலே ஷைத்தானை சார்ந்தது என்றதை இன்ஷா அல்லாஹ் அதையும் அடுக்கடுக்கான ஆதாரங்கள் மூலம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நிரூபிச்சு காட்டுவோம். அடுத்தது, இப்போ அடுத்ததாக நாங்கள் போக வேண்டியது என்னன்னு கேட்டால், இந்த உசூலோட பூர்வீகம் என்ன? முதல்ல அளவுகோலை பற்றி சொல்லியாச்சு, அளவுகோண்டா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ரெண்டாவது சொல்கிறோம், இந்த உசூல் இப்போ இவங்களை கடைபிடிக்கக்கூடிய இந்த உசூல் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸ்களை மறுக்கணும்னு சொல்றது. அப்ப இந்த முரண்பாடு கற்பித்தல், முரண்பாட்டை வச்சு முரண்பாடு கலைந்து தீர்மானம் எடுத்தல், இந்த உசூலோட பூர்வீகம் என்னன்றதை நாங்கள் இப்ப தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ஏற்கனவே இப்ப ஹதீஸ் கலையில இத்தனை உசூல் தான் இருக்கணும், இத்தனை இருக்கக்கூடாது, இதுதான் இங்க பேச நாங்கள் வரல, பேச வந்திருக்கிறது இந்த அடிப்படையை மனசுல வச்சுக்கிறோம். விவாதிக்கிற நேரம் அவங்கட உசூலை பத்தி மட்டும், இந்த முரண்பாட்டு உசூலை பத்தி மட்டும். எனவே அந்த முரண்பாட்டு உசூலை சுற்றித்தான் இந்த மொத்த விவாதமும் இன்ஷா அல்லாஹ் அமையும். ரைட்,
இவங்களோட உசூலோட அடிப்படை என்னன்னு கேட்டால் முரண்பாடு கலைதல், இதுதான் உசூலோட அடிப்படை. இதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லையே. குர்ஆன் ஹதீஸ் ஒப்பிட்டு அதுல முரண்பாடு கலைதல், இந்த முரண்பாடு கலைதல் எனும் பொறிமுறை தான் இவங்களோட உசூலோட அடித்தளம். இந்த முரண்பாடு கலைதல் எனும் பொறிமுறை இது என்னன்னு கேட்டால் இது லாஜிக், தர்க்கவியல். அப்ப தர்க்கவியல பூர்வீகம் என்னன்னு தெரிஞ்சு கொண்டால், தர்க்கவியல் என்பதன் லாஜிக் என்பதன் நிதர்சனம் என்னன்னு தெரிஞ்சு கொண்டால், இவங்களோட உசூலோட அத்திவாரத்தின் நிதர்சனம் என்னன்றது இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் தெளிவாகிடும். எனவே லாஜிக் சம்பந்தமான சில சுயரூபங்களை இப்ப நாங்க அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். அதுல ஒண்ணு வந்து லாஜிக் சொன்னா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விவாதம் பண்ண வந்துவிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே நேற்றைய விவாதத்திலே பாதி பேர் உங்க மக்கள் எழுப்பி போனாங்க. இன்றைக்கு அல்லாஹ்காவண்டி எங்க மக்களை எழுப்பி போக வச்சிடாதீங்க. என்ன சரி வாதம் வைங்க. நீங்க ஏன் ஜமாத்துட்டு போனீங்க, நீங்க ஏன் வழிகேட்டுக்கு போனீங்க, ஏன் நீங்க நாசமா போனீங்கன்ற நாங்க கேட்டுக்கிட்டா இருந்தோம், எங்களுக்கு தேவையா? நீங்க வழிகேட்டுல போன வரலாறுல நாங்க கேட்கவும் இல்லை, வாதத்தை வைங்க. நாங்க இவ்வளவு வாதம் வச்சிருக்கிறோம், அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு தேவைக்கு இல்லாத சம்பந்தம் இல்லாத விஷயங்களை வந்து இழுத்துட்டு இருக்காதிங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு விஷயத்த பதிவு செய்ய ஆசைப்படுறேன். ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சவர் பேசினார் இல்லையா, பேசும்போது சில வார்த்தைகளை பதிவு பண்ணார். என்ன இது? பைத்தியகாரத்தனம், கிறுக்குத்தனம். ஆரம்பிச்சு வச்சாங்க, இப்ப நாங்க முடிச்சு வைப்போம். சரிதானே? நீங்க ஆரம்பிச்சதுனாலதான் நாங்கள ஆரம்பிக்கிறோம், நீங்க வரம்பு மீறுறதுனால நாங்க வரம்பு மீறுறோம் என்ற அந்த தகவலையும் முதலாவதாக பதிவு பண்றோம். அவர் தான் பைத்தியகாரத்தனம் கிறுக்குத்தனம்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. இனிமே அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகள் தான் நம்முடைய வாயிலிருந்து வரும் என்ற தகவலையும் பதிவு செஞ்சு கொள்றேன். அடுத்ததா வந்து இந்த உசூலை மறுக்கிறதுக்கு ஒரு ஹதீச கூட இதுவரைக்கும் காட்டல. ஆரம்ப உரையில என்ன சரி பெருசா வாதம் வைப்பான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. இனிமே வைக்கிறாரான்னு சரி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒன்னு என்ன கேட்டிருக்கிறான்னு சொன்னா, ஒரு அளவுகோல் சொல்லப்பட்டால் அந்த அளவுகோலை உலகத்துல எல்லாருமே ஏற்க வேண்டும், எல்லாருமே ஏற்றால்தான் அது அளவுகோல், அதை யாரும் மறுத்துட்டேன்னு சொன்னா அது அளவுகோல் கிடையாது என்று ஒரு மொக்கத்தனமான வாதத்தை ஆரம்பத்துல வச்சிருக்கிறார். ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டா, இது வந்து ஒரு அறிவுள்ள யாராச்சும் இந்த வாதத்தை வைப்பானா? அதாவது இந்த சத்தியத்தை விட்டு எவன் எல்லாம் அசத்தியத்துக்கு போறாங்களோ, இந்த மாதிரி மூளை இந்த மாதிரி தான் வேலை செய்யும். மெஜாரிட்டி என்ன சொல்லுது, பெரிய எல்லாருமே என்ன சொல்றாங்க, அடுத்தது அப்படியே இஜ்மான்னு போயிடுவாங்க, அடுத்தது அப்படியே மதுஹப்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றானா? எல்லாருமா ஏற்றுக்கொண்டு எல்லாருமா என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் சரி, உசூலுக்கு அதுதான் அளவுகோல். அல்லாஹ் சொன்னானா? அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான்? கலீலம் மா தஸ்குரும், கொஞ்சம் பேர் தான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான், கொஞ்சம் பேர் தான் நேர்வழியில் இருப்பான், கொஞ்சம் பேர் தான் சரியா இருப்பான், கொஞ்சம் பேர் தான் சிந்திப்பான். சொல்றானா இல்லையா? கொஞ்சம் பேர் தான் நேர்வழியில் இருப்பான்னு அல்லாஹ் சொல்றான். இவங்க சொல்றாங்க இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருமா சேர்ந்து உசூலை ஏத்துக்கிட்டா தான் அது உசூல். நாங்க குர்ஆன்ல இருந்து சொல்றோம், ஆயிஷா நாயுடு மெட்ரோ போட்டு சொல்றோம், செய்தியை பார்த்து அல்லாஹ் மறுக்க சொல்லிருக்கானா இல்லையா? அறிவிப்பு இல்லாம அறிவிப்பாளரை பார்க்காம கருத்தை வச்சே மறுக்கணும்னு அல்லாஹ் சொல்லிருக்கிறானா இல்லையான்னு கேட்கிறோம். எல்லாரும் ஏத்துக்கணும், எல்லாரும் ஏத்துக்கொண்டால் தான் நேர்வழின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே ஒரு வழிகேடான வாதம்ன்றத முதலாவது விலகி கொள்ளணும். சரி, உங்க வாதப்படியே எல்லாருமே ஏத்துக்கொண்டால் தான் அது உசூல்னு சொன்னா, நீங்க வச்சிருக்கீங்களே நாங்க வந்து அறிவிப்பாளர் கரெக்டா இருக்கணும்ன்றத ஏத்துக்கத்தான் செய்யறோம், அதை மறுக்கல. நாங்க அறிவிப்பாளரும் சரியா இருக்கணும், கருத்தும் கரெக்டா இருக்கணும், ரெண்டும் நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப இவங்க வாதப்படி என்ன சொல்ல வராங்க? அறிவிப்பாளர் வந்து கரெக்டா இருந்தா அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்றாங்களா இல்லையா? ஒரே ஹதீஸ்ல இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த அறிவிப்பாளர் பலவீனமானவர். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க? இந்த அறிவிப்பாளர் பலவீனம் கிடையாது. இவங்களுக்குள்ளே உதாரணத்தை சொல்ல போனா, நெஞ்சிலாட்டுற ஹதீஸ் இருக்குன்னு வைங்க, விரலா சேர்க்கிற ஹதீஸ் இருக்கு, அதை எடுத்துக்கங்க. இந்த தௌஹீத், இந்த தௌஹீத் கூட்டம்ன்ற பேர்ல முஸ்லிக்கீன்கள் இருக்காங்க, இந்த வழிகேடர்கள் இருக்காங்களே, இந்த வழிகேடர்கள் அந்த செய்திக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பலவீனமான ஹதீஸ். அவர் ஒருத்தரா? இன்னொரு கூட்டம் சொல்றாங்க, இல்ல இல்ல இது பலவீனம் கிடையாது, சரியான ஹதீஸ், இது கருத்தை வச்சு எல்லாம் மறுக்கப்பட்ட செய்தி கிடையாது, நாங்க சஹின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அது வேற விஷயம். அறிவிப்பாளர் அடிப்படையில சரியா இருக்கக்கூடிய செய்தியே ஒருத்தர் சஹின்றாரு, ஒருத்தர் பலவீனம்ன்றாரு. ஏன் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல? எல்லாருமா ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்ன சாத்தியமா? அத ஒரு விஷயத்த பதிவு பண்ணி கொள்றேன். அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்ல போனா, நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீங்களே விதி அறிவிப்பாளர் அடிப்படையில, நாமும் நீங்களுமே ஒத்துக்கொண்டிருக்கிறோமே, அறிவிப்பாளர் அடிப்படையில கரெக்டா இருக்கணும், சாட்சியை வச்சு ஏற்றுக்கொள்ளணும் ஒரு மெட்டர் இருக்குதா இல்லையா? இதுல கூட உசூல்ல என்ன தொகுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா, சரியான ஹதீஸ் என்ன, பலவீனம்னா என்ன, மௌதுவுன்னா என்ன, எல்லாம் சொல்லித்தான் வச்சிருக்கிறாங்க. இதுல பலவீனமான ஹதீஸை ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றதுல எங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்குது.
ஹதீஸ் கலைக்குள்ள இந்த தௌஹீத் ஜமாத் என்ன சொல்றோம், சரியான ஹதீஸை மட்டும்தான் ஏத்துக்கணும்னு சொல்றோம். இவங்க இவங்க என்ன சொன்னா நமக்கு எதிரானவர்கள் எல்லாருமே எப்படி சொல்றாங்க, குழம்பி போய் ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, சரியான ஆதிசை ஏத்துக்கலாம், லைஃபான ஆதிசை, இந்த மூணு பேர் சொல்லல, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரியான ஆதிசை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், பலவீனமான ஆதிசை ஏற்றுக்கொள்ளணும். இப்படி ஒருத்தர் இந்த தப்லீக் ஜமாத் சுன்னத் ஜமாத் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பலவீனமான ஆதிசை ஏற்றுக்கத்தான் செய்வோம், அவங்க சூழலுக்குள்ளே முரண்பாடு. எல்லாருமே ஏற்றுக்கொண்டால் தான் அது நேர்வழின்னு சொன்னா, நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற சூழல எல்லாரும் ஏத்துக்கலையே, அப்ப நீங்க வழிகாட்டியா இருக்கிறீங்க, அது மறுக்கப்பட வேண்டிய உசூல. தப்லீக் ஜமாத் பலவீனமான ஹதீஸை ஏத்துக்கணும். இன்னொரு சாரா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பலவீனமான ஹதீஸ் ஏத்துக்க கூடாதான், இந்த அமல்களோட சிறப்பு சம்பந்தமா சொல்லப்பட்டிருந்த அந்த ஹதீஸை ஏத்துக்கணும் என்று சொல்லி ஒரு சாரா சொல்லுவாங்க. அப்ப பலவீனமான ஹதீஸ் மறுக்கப்படணும்னு இவங்க ஏத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விதியை ஏற்றுக்கொண்ட இன்னும் பலர் என்ன பண்றாங்கன்னா, பலவீனமான அதாவது இந்த உசூல்களை ஏற்றுக்கொண்டவர்களே பலவீனமான ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்ப ஏன் இப்படி மொக்க போட்டுக்கிட்டு இருக்கணும், ஏன் தேவைக்கு இல்லாத வாதத்தை வச்சு அடி வாங்கணும், நியாயமான ஒரு அறிவுபூர்வமான வாதத்தை வைக்கணுமா இல்லையா? அடுத்தது வந்து என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா, இப்ப நான் கேக்குறேன், மறுமை வெற்றிக்கு மறுமையில வெற்றி அடைவதற்கு ஒரு சரியான சிறந்த உசூல் என்ன, மறுமையில வெற்றி அடைவதற்குரிய பாதை என்ன, வழிமுறை என்ன? குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும், வஹியை பின்பற்ற வேண்டும்னு நாங்க சொல்றோம். ஆனால் பலர் என்ன சொல்றாங்க, இல்ல குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்றலாம், மதுஹபுகளையும் பின்பற்றணும், மதுஹபுகளை பின்பற்றுவது நேர்வழிதான், சஹாபாக்களை பின்பற்றுவது நேர்வழிதான், சலஃபு கும்பல் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் மறுமை வெற்றிக்கு சொன்ன அடிப்படையான உசூலையே உடன்பாடு இல்ல, அதுலேயே எல்லாம் பல கூறுகளா பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாதான் அந்த உசூலை ஏற்றுக்கிட்டோம்னா நாங்க எங்க போறது, உங்க மண்டல ஏறாதுக்கு நாங்க என்ன செய்யறது? ஹதீஸை சொல்லி சொல்றோம், குர்ஆன் வசனத்தை சொல்லி இந்த உசூல் இருக்குதுன்னு சொல்றோம், அதை சொன்னதுக்கு அல்லாஹ் சொன்னதா சொல்லி நாங்க சொல்றோம். சொன்னதுக்கு பின்னாடி எல்லாரும் ஏற்றுக்கணும்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு பின்னாடியும் அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னாடியும் உங்களுடைய உள்ளங்கள் மறுப்பதற்கு நாங்க மறுப்பு கிடையாது, அதுக்கு நீங்க மறுமையில அனுபவிச்சுக்கோங்க. அல்லாஹ் சொன்னா நாங்க கட்டுப்படுவோம், அல்லாஹ் இந்த உசூலை சொல்லி இருக்கிற நாங்க நடைமுறைப்படுத்துறோம். அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, யாருக்கு முரண்பாடா இருக்கணும், பலர் இருக்கிறாங்க ஆளுக்கால் முரண்பட்டு கொண்டிருப்பாங்களே, என்ன கேட்கிறாங்க, நீங்க 1000 பேர் இருப்பீங்க, 1000 பேர் முரண்பட்டு கொண்டிருந்தா யாருடைய முரண்பாட்டை ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதுல நான் கேட்கிறேன், இது எல்லாம் ஒரு வாதமா, யாருடைய அறிவுக்கு முரண்பட்டால் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாருடைய அறிவுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ள கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ் அப்பலாயத்த தப்பர் உணர் குர்ஆன், இந்த குர்ஆன சிந்திக்க மாட்டீங்களா, நல்லா கேட்கிறான், யாருடைய மூலையை வச்சு சிந்திக்கிறது, இது யார்ட மூலையை பத்தி சொல்லுது, அது ஏன் தேவைக்கு இல்லாம சம்பந்தம் இல்லாம கேட்கிறான், சிந்திங்களான்னு சொன்னா எல்லாரும் தான் சிந்திக்கணும். அடுத்து இதுல வந்து ஒத்தகரத்துக்கு வரதா இருந்தா தக்லீதா இருந்தா மட்டும்தான் ஒத்தகரத்துக்கு வரலாமா? ஒத்தகரத்தை நான் கேட்கிறேன், நீங்க மூணு பேரும் ஒத்தகரத்துல வந்திருக்கீங்க, தக்லீதா நீங்க, நீங்க மூணு பேரும் ஒத்தகரத்துல தான் அறிவிப்பாளர் அடிப்படையில சாட்சியத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றீங்களா, அப்ப நீங்களும் தக்லீதா வந்திருக்கீங்களா? மூணு பேர் ஒத்தகரத்து ஜின் விஷயத்துல மூணு பேர் ஒத்தகரத்து எப்படி வந்தீங்க? அப்ப நீங்க அவரை தக்லீத் பண்ணி இவரை தக்லீத் பண்ணி இப்படித்தான் வந்தீங்களா? வாதத்தை வைக்கிறத விட்டு ஏன் தேவைக்கு இல்லாம திசை திருப்பணும், ஏன் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கோற அடுத்த விஷயங்கள் சொல்லு. அடுத்ததாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சாட்சியம் விஷயத்துல சாட்சியத்தை நாங்க எப்படி ஏத்துக்கொள்வோம், ஒரு சாட்சியம் வந்தாலே அதை ஏத்துக்கோங்க அதானே சரி என்று சொல்றாங்க. சாட்சியத்தை ஏத்துக்கொள்றதா இருந்தா பொய் சொன்னாலும் ஏத்துக்கொள்ளலாமா? அது பொய் சாட்சியம் என்று வருமே அதை நீங்க ஏத்துக்கொள்வீங்களா? பொய் சாட்சியத்துக்கு நாங்க நம்பகமானவங்களை பார்ப்போம், நம்பகமானவங்களா இருந்தா பொய் சாட்சியம் இல்லைன்னு முடிவெடுப்போம், அதான் அவங்களோட அளவுகோல், அதுதான் உங்களுடைய அளவுகோலா இருந்தா அஸ்ஸான் பின் தாபித் அவர்கள் எந்த அடிப்படையில் சாட்சியம் சொன்னாரு? உண்மையானவர் தானே, நம்பகமானவர் தானே, அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுங்களே, ஏற்றுக்கொண்டா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது அவர் சொன்ன குற்றம் வருமே, சிந்திக்க மாட்டீங்களா? சாட்சியம் என்றா நம்பகமானவங்க சொன்ன சாட்சியத்தை எல்லாமே ஏற்றுக்கொள்ளணும்டா, இதை உங்க பார்வையில் நீங்க ஏற்றுக்கொள்வீங்க, வழிகேடுன்னு விளங்குதா? ஒருத்தர் சொல்றான் சாட்சியம், அவன் சாட்சியம் சொன்னதுனால அவன் தவறே செய்ய மாட்டான், தப்பாக சொல்லவே மாட்டான் என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் அந்த உள்ளத்தை பொழுது பார்த்தீங்களா? உள்ளத்தை பொழுது பார்க்க முடியுமா? சரியாகவே தான் சொன்னாரு, தவறான்னு சொல்லுவாரு அஸ்ஸான் பின் தாபித், தவறாகத்தானே சொன்னாரு, பதில் சொல்லுங்க, பதில் இல்ல, நம்பகமானவன் தானே, எங்க நம்பகம், எங்க நம்பகத்தன்மை, என்ன ஆட்சி, ஒண்ணுக்கும் பதில் இல்ல. இதை நாங்க பாக்குறோம். அடுத்தது கேட்கிறாங்க,
அல்லாஹ் தஆலா வந்து இந்த உசூலை ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. எப்படி உசூல் ஹதீஸ் கலையில் உள்ளது, அல்லாஹ்வின் பார்வையில் ஏற்புடையதா இல்லையான்றது வாதம். இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு என்னுடைய பார்வையில் ஏற்புடையதில்லை விளக்கம் சொல்றாரு. ஏண்ட பார்வை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா வயி முரண்படாதுன்றா, நபி விளக்கமா தான் பேசுவாருன்றா. இது என்னது? இதுதானே அடிப்படை சூழ், இதுதானே அல்லாஹ்வுடைய பார்வை, இதுதானே வயியுடைய அளவுகோல். வயில தவறு வராது, ஆபாசம் வராது, அசிங்கம் வராது. அடிக்கடிக்கா கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்லாம அதை மறுத்து பேசுங்க. குர்ஆனை மறுத்து வழிய மறுத்து இல்ல அல்லாஹ் சொல்வது தவறு என்று சொல்லி பேசுங்க, அப்ப வந்து நீங்க சொல்றது சரியாயிருக்கும். அப்படி சொல்லலாமா? இல்ல, அல்லாஹ் பார்வையை நாங்க சொன்ன அதுக்கு பதில் இல்ல, அவருடைய பார்வை என்னன்னு சொல்றாரு. பலரும் ஏற்றுக்கொள்ளணும் மதத்தனமான வாதம். இப்படி வாதம் சொன்னவங்க எல்லாம் வழிகேடர்கள் என்று விளங்குற இல்லையா? தெளிவாக நாங்கள் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம். லைஃப் என்றான் சை என்றான், அவனுக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒரு கருத்துக்கு வரமாட்டான், அவனுக்கு முட்டாள்தனமான ஒரு முடிவெண்ட ஆகிருமே, அதுக்கு மேலும் சொல்லணும். அடுத்ததான் நாங்க கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்? அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன மிக தெளிவான ஒரு செய்தியாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. நேற்று நிறைய விஷயங்களை நாங்க முன் வச்சோம், முரண்படுதுன்னு கேட்டோம். விளக்கினீங்களா? விளக்கி சொன்னீங்களா? யாருக்கு முரண்படுதுன்னு பாக்கணுமா? முரண்பாட்டுக்கு பதில் சொல்லலன்னா அது முரண் என்றுதான் அர்த்தம். முரண் என்பதை நீங்கள் தெளிவாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொள்ளலன்னா விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் சொன்னீங்களா? ஆபாசத்தை ஆதரிப்பதற்காக நபியே ஆபாசம் செய்யக்கூடியவர் என்று நபியின் மீது அவர்கள் பரப்பினார்கள். இந்த அசத்தியவாதிகள் நபியே வயோதிபராக இருந்து ஒரு சிறுமிய திருமணம் முடித்தது ஆபாசமா இல்லையா என்று கேட்டார்கள். இவங்க முரண்பாடுக்கு விளக்கம் இல்லாம தட்டுமாறினார்களா இல்லையா? இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகனே ஒரு சாட்சி வருது, வழக்கு விசாரிக்க வருது, பதில் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? நல்லதையும் சொல்லுவீங்கப்பா, உங்களோட வாதத்தை வச்சு கெட்டதையும் சொல்லுவீங்க, வாதத்தை வச்சு முடிவு செய்வேன். சாட்சியம் என்ற அடிப்படையில கருத்து சரி என்று அர்த்தம் இல்லை, வாதத்தை வச்சுதான் முடிவெடுப்பேன். உண்மை எதென்று அல்லாத அறிந்தவ மோசடி செஞ்சத மறுமையில சுரக்க வேண்டி வரும் என்று வழக்கு வாதிடுபவர்களுடைய சாத்தியம் விஷயத்தில் என்ன சொன்னார்கள்? நூற்றுக்கு நூறு சரி என்னங்களா? சொல்வதற்கு எடுப்ப குர்ஆனுக்கு முரணில்லாத வகையில சாத்தியம் வருதா? அப்பல் ஏற்றுக்கொள்ளும் சாத்தியம் என்று வந்த உடனே ஏற்றுக்கொள்வது என்பது நபியுடைய செய்திக்கு முரணாக இருக்கிறது. அடுத்ததான் நான் கேட்டேன், குர்ஆன் மட்டும் போதும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்க போயிருவோம் என்று சொல்றாங்க. இவங்க பேசுறாங்க தௌஹீத் ஜமாத்து குர்ஆன் மட்டும் போதும் என்றவங்கள விவாத மேல அவர்களை வந்து நாங்க துவச்சி எடுத்தவங்க, சுன்னத்துக்காக உயிரை கொடுத்தவங்க, அதீச நாங்க மறுத்துட்டு போனோமா? இப்படிதான் அவதூறு பரப்புறது. அதீச நாங்க மறுத்தமா? விரல சைக்கிற அதீசுக்காக உயிரை கொடுத்தவர்கள் நாங்கள். இந்த வாய்ப்பை இட்டு கட்டி பொய்ய சொல்லி அவதூறு பரப்பி தாங்கள் சத்தியவான்கள் என்று தடுமாறிக்கொண்டு நிரூபிக்க பார்க்கிறாங்க. ஆனா இந்த ஹதீஸ் சில விஷயங்கள் வருது, அறிவிப்பாளர் நடந்தா சாத்தியங்கள் தான், கருத்து வந்து ஆபாசம் இருக்குது, கருத்து அறிவறுக்கத்தக்கதா இருக்குது. நாங்க அதுக்கு விளக்கம் கேட்டோமே, விளக்கம் சொல்லலையே. அப்ப சாத்தியம் குர்ஆனுக்கு முரண்படுது. குர்ஆனை விட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது முதலாவது சில செய்திகளை பதிவு செய்து கொள்கிறேன். அதாவது எதிர்த்தரப்பு தொகுப்புரை முடிஞ்சு இப்போ தான் தொகுப்புரை முடிஞ்சு ஒரு அமர்வு அமர்ந்திருக்கிறாங்க. அதற்குள்ளே என்ன பூச்சாண்டி என்றால் இன்னும் பதில் சொல்லவில்லை, இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க போகிறோம். தொகுப்புரையிலே ஆரம்ப உரையிலே வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்ல முடியாது. நீங்கள் தொகுப்புரை வழங்கியிருக்கிறீங்க, நம்முடைய தொகுப்புரை முடிந்திருக்கிறது. இதுக்கு பிறகு நீங்க என்னென்ன கேள்விகளை அறியாமைகளை கொட்டு இருக்கிறீங்களோ ஒவ்வொன்றுக்காக வந்து நாங்கள் பதிலளித்து தோல் உரிப்போம். அதுக்கு முன்னாடியே பூச்சாண்டி காட்டுறாங்களோ, இத்தனை கேள்வி கேட்டோம் பதில் இல்லை. இன்ஷால்லா வரும் உங்க ஒவ்வொரு கேள்விக்கும். நேத்து எப்படி மூக்குடைக்கப்பட்டீர்களோ இன்ஷால்லா இன்று முடைக்கப்படுவீர்கள். அதே போன்று இரண்டாவதாக சொன்னாங்க கதை பேசுறாரு, இங்கிட்டு கதை பேசுறான்னு சொல்லி அங்கிட்டு விரலோடச்ச கதையை கேச்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களோட விரலோடச்சா என்ன, உங்களோட கழுத்தை வெட்டினா என்ன, அதை பத்தியே நாங்க பேச வந்திருக்கிறோம், உசூலை பற்றி பேச வந்திருக்கிறோம். எனவே தலைப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது,
அவர் அதாவது எதிர்த்தரப்பினுடைய தொகுப்பு ஆரம்ப உரையிலேயே அவர்கள் வந்து ஒரு திருமறை குர்ஆன் வசனங்களை சிலதை தங்களுடைய வாதத்தினுடைய அடிப்படையாக சொல்லி காட்டினார்கள். அதுல வந்து 4வது அத்தியாயம் 82வது வசனத்தினுடைய அஃலா யத்தபர் உனல் குர்ஆன் இந்த வசனத்தை ஓதினார்கள். அல்லதீன எஸ்தமீனல் கவுல அதை ஓதினாங்க. இது போன்ற செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். இந்த செய்திகளை எல்லாம் முதலாவது நீங்க யாருக்கு சொல்ல வேண்டும் என்றால், குர்ஆனில் முரண்பாடு உண்டு அல்லது வஹியில் முரண்பாடு உண்டு என்று யாராவது வாதம் வைத்தால் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இந்த குர்ஆன்ல முரண்பாடு இல்ல, ஹதீஸ்ல முரண்பாடு இல்ல, முரண்பாடு வராது, இதை நம்ப வேண்டும் என்று நீங்க யாரும் சொல்ல வேண்டும். குர்ஆனில் முரண்பாடு இருக்கிறது, ஹதீஸில் முரண்பாடு இருக்கிறது என்று எவன் வாதிடுகிறானோ அவனுக்கு சொல்ல வேண்டிய வாதத்தை எங்கள்கிட்ட வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க முரண்பாடு உண்டு என்றா சொல்கிறோம், ஆனா அல்லாஹ்வுடைய வகையில் முரண்பாடு இல்லை. 100%க்கு 100% அல்லாஹ் குர்ஆனில் ஒன்று சொல்லிவிட்டாங்க, அதுல முரண்பாடு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நம்பகமான அறிவிப்பாளர்கள் ஊடாக ஒரு செய்தி சொன்னதாக வருகிறதோ அதுல 100% முரண்பாடு இல்லை. இந்த கொள்கையில் நாம் இருக்கிறோம். எமக்கு சொல்றாங்க, கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, யாரு குர்ஆனுக்கும் ஹதீஸையும் மோதவிட்டு முரண்பாடுகள் கற்பித்து ஒன்றை தூக்கி கடசுகிறார்களோ? நீங்க கண்ணாடி முன்னுக்கு பேசுங்க. இந்த வசனத்தில் அனைத்தையும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். 4வதாக பெரிய ஆதாரமாம் ஆதாரத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். 4வது அத்தியாயம் 82வது வசனம் அஃலாக தகப்பருவனர் குர்ஆன், அவர்கள் அந்த குர்ஆனை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டாமா? வலவு காணவின் இந்த வயது இல்லாஃபன் கசீரா, அல்லா அல்லாதவிடம் இருந்து இந்த குர்ஆன் வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இது உங்களுக்குரிய ஆதாரமா? எங்களுக்குரிய ஆதாரத்தை அவர்கள் தரப்பு ஆதாரம் போன்று இருட்டடிப்பு செய்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு இருட்டடிப்பா நாங்கள் தோற்கடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்தின் முன்னுக்கு பின்னுக்கு பாருங்க. ஒரு வசனத்தை எடுக்கிறது தில்லு முள்ளு இப்படிதான் ஆரம்பிக்கும், நடுவில் ஒரு வசனத்தை எடுக்கிறது ஆரம்பம் என்னான்னு பார்க்கறது இல்ல, இறுதியில என்னான்னு பார்க்கறது இல்ல. தங்களுடைய கொள்கைக்கு வழிகட்ட சிந்தனைக்கு தோதுவான ஏற்று அந்த வசனத்தை துண்டை மட்டும் வெட்டி எடுத்து பார்த்தீர்களோ ஆதாரம் காட்டிவிட்டோம். இதான் இதான் எங்களுடைய பம்மாத்து, இதான் எங்களுடைய ஏமாற்று. அந்த ஏமாற்றை இந்த வசனத்தில் செய்திருக்கிறார்கள். இந்த வசனத்துக்கு பாபா கொஞ்சம் முன்னுக்கு வைத்து வாசி பாருங்க என்ன இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், மை யுதீ ரசூல ஃபகத் அதா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவன் கட்டுப்படுகிறானோ அவன் அதா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டான். இது முதலாவது எதை சொல்லுது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு செய்தியை சொன்னா அதன் நம்பளாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நம்பகமான அறிவிப்பாளர்கள் ஊடாக அது அறிவிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் அதை நம்புவது கடமை. அதன் இவன் நம்புகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஒன்று சொல்லி அது என்ற மனசு ஏற்கதில்லை, என்ற உணர்வு ஏற்கதில்லை, என்ற மனம் அண்டைக்கு படுகிறதில்லை என்று எவன் கரசுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை. இதெல்லாம் சொல்றான். இது உங்களுக்கு எத வசனமா? அவன் தவல்லா, இதற்கு மாற்றமாக எவன் புறக்கணித்து செல்கிறானோ பமா அரசா காலையும் அஃபீலா, அவர்களுக்கு காப்பாளராக நபியே உம்மை நாம் அனுப்பவில்லை. மீ அடுத்தது அல்ல, இன்னொரு கூட்டத்தை பத்தி சொல்றான். யாரு மறுப்பார்கள், யாரு முரண்படுவார்கள், யாரு சுன்னாவுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே ஏற்றத்தாழ்வை வித்தியாசத்தை உருவாக்குவார்கள்? அல்லாஹ் அந்த வசனத்தில் அடுத்தது சொல்றான், யார் அந்த கூட்டம்? கட்டுப்படுகிறோம் என அவர்கள் கூறுகின்றனர். முகமது உம்மிடம் இருந்து அவர்கள் வெளியேறியவுடன் அவர்களில் ஒரு பகுதியினர் தாம் கூறியதற்கு மாறாக இரவில் சதி செய்கின்றனர்.
அவர்கள் இரவில் செய்கின்ற சதியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். எனவே அவர்களை புறக்கணிப்பீராக, அல்லாஹ்வையே சார்ந்திருப்பீராக. அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன். யார் இவங்க? அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வின் தூதருடைய செய்தியை எவன் புறக்கணிப்பான் என்றால், இப்படி ஒரு கூட்டம் இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கிற நேரம் உங்களோட ஆக்கள் தான் என்ற மாதிரி பேசிக் கொள்வார்கள். அந்த சபையை விட்டு சென்று விட்டால் அல்லாஹ் தூதருடைய செய்தியை மறுக்க ஆரம்பிப்பார்கள், வகிக்கு மத்தியிலே முரண்பாட்டை உருவாக்குவார்கள். இப்படி எவன் சதி செய்கிறானோ, ஈமான் இல்லாமல் நடந்து கொள்கிறானோ, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படாமல் இருக்கிறானோ, ஹதீஸை ஏற்க மறுக்கிறானோ, அதுல ஏதாவது காரணங்களை கற்பித்து வகையை நிராகரிக்கிறானோ, அந்த சதிகார கூட்டத்தை பார்த்து, அந்த ஈமான் அற்றவர்களை பார்த்து, ஹதீஸை நிராகரிக்கிற கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அஃபலா எத்ததப்பர் உணர் குர்ஆன். ஏன்பா நீங்க நல்ல உணர்வோட யோசிக்கவே மாட்டீங்களா? நல்ல சிந்தனையோட இதை பார்க்கவே மாட்டீங்களா? ஈமானிய உணர்வோட இந்த செய்திகளை அணுக மாட்டீர்களா? அல்லாஹ் தூதர் சொன்னா அது சத்தியம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்படுவது, குர்ஆனுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்பது உங்களுக்கு தெரியாதா? வலவு காணமின் இந்தி கயிறில்லா, அதை சொல்லிட்டு அல்ல சொல்றான். அல்லாஹ் அல்லாஹ்விடம் இருந்து இந்த குர்ஆன் வந்திருந்தால் ஏராளமான முரண்பாட்டை கண்டிருப்பீர்களே. இது யாரு பார்த்து கேட்கிறான்? சதிகார கும்பலை பார்த்து கேட்கிறான். அப்ப இரண்டு மனோநிலையில் மக்கள் இருப்பார்கள். ஒன்று, இந்த வேதத்தை அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்ற ஈமானிய உணர்வோடு, நல்ல நம்பிக்கையோடு, நியாய உணர்வோடு குர்ஆனையும் ஏற்பார்கள், ஹதீதையும் ஏற்பார்கள். இரண்டையும் அப்படியே உள்ளத்தையே நம்புவார்கள். இவர்கள் ஒரு சாரார். அடுத்த இவங்க, இந்த சாதார் குர்ஆனில் முரண்பாடே இல்லை, ஹதீஸில் முரண்பாடே இல்லை என்று முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். யாரு முரண்பாடு கற்பிப்பான்? எவன்கிட்ட ஈமான் இல்லையோ, எவன்கிட்ட நாத்திகம் குடிகொண்டிருக்கிறதோ, எவன்கிட்ட மண்டையில மசாலா இல்லாமல் இந்த நாத்திக சடவாத சிந்தனை ஊற்றப்பட்டிருக்கிறதோ, அந்த வழியேடன் தான் எப்படி சிந்திப்பான்? குர்ஆனுக்கும் ஹதீஸில் மோதலை உண்டாக்குவான், வகையை இன்னொரு வகையோடு மோத விடுவான். இப்படியான கூட்டத்துக்கு இந்த குர்ஆனில், இந்த ஹதீஸில் முரண்பாடு இருப்பது போன்றுதான் தெரியும். அவங்களை கண்டிக்கிற வசனத்தை எங்களுக்கு போட்டு காட்டுறாங்களாம். இது அவங்களுக்கு ஆதாரமா? உங்களுக்கு உச்சந்திலை உச்சந்தலையிலே அல்லாஹ் ஓங்கி அறைகிறான். உங்களுக்கு அறைஞ்சாரைய நீங்க எங்களுக்கு திருப்பினீங்களா? சிந்தித்து பாருங்க. இது முதலாவது அவங்களோட பதில். இரண்டாவது, எது தரப்பு சொல்றாங்க, பெருசா வாதம் வைக்கிறாரு. ஆரம்ப உரையில அவர் சொல்றாரு, சகோதர அப்துல் ராசே, வகையில் முரண்பாடு கற்பிக்க கூடிய ஒரு மாந்திரமே இருக்காது. என்ன வார்த்தை வேணும்னா அப்படியே போட்டு பாருங்க கிளிப்ப. வகையில் முரண்பாடு கற்பிக்க கூடிய ஒரு வழியே, ஒரு மாந்திரமே இருக்காது சொன்னாரா இல்லையா? இப்ப நாங்க வாரோம். இப்படிதான் அசத்தியவாதிகளுடைய வாயில இருந்து அப்படியே அல்லாஹ் தஆலா சத்தியத்தை அந்த அவங்களுடைய தோலுரிக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துவான். இப்ப முரண்பாடு என்றால் என்ன, முரண்பாடு கற்பித்தல் என்றால் என்ன? நாம என்ன சொல்கிறோம்? குர்ஆனிலும் ஹதீஸிலும் முரண்பாடு இல்லை. அது முரண்பாடு வரவே வரவே வராது. இது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. இப்ப முரண்பாடு உண்டு என்று யாரு சொல்றா? முரண்பாடு கற்பிக்க முடியும் என்று யாரு சொல்றா? அதையும் அல்ல சொல்லி காட்டுறார். ஈமானற்றவர்கள், சதிகாரர்கள், அயோக்கியர்கள், இவங்க தான் முரண்பாடு கற்பிப்பார்கள். இப்ப இவரு என்ன சொல்றாரு? யாராவது முரண்பாடு கற்பித்தால் அதற்கு முகாந்திரமே இல்லை என்றாரா இல்லையா? இப்ப வாங்க குர்ஆன்ல எப்படியாவது ஒரு ஆள், இந்த பாருங்க வசனம், இது இந்த வசனம், இந்த வசனத்துக்கு முரண்பாடு இருக்கிறது, ஒரு ஹதீஸை எடுத்து இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸுக்கு முரண்பாடாக இருக்கிறது
என்று ஒருவன் முரண்பாடை கற்பித்து விட்டார், இவங்களோட வாதம் தவிடு பொடியாகுமா இல்லையா? அவருடைய வார்த்தை என்ன? வகையில் முரண்பாடு கற்பிக்க கூடிய ஒரு வழியோ ஒரு முகாந்திரமே இருக்காது. இப்ப இவருடைய வாதம் எப்படி சுக்குநூறாகும் என்றால், குர்ஆன்ல இதா இருக்குதப்பா முரண்பாடு, ஹதீஸ்ல இதோ இருக்கிறது முரண்பாடு என்று ஒருவன் ஒரு முரண்பாட்டை கற்பித்து விட்டால் குர்ஆன் பொய்யா போயிருமே, ஹதீஸ் பொய்யா போயிருமே. உங்க வாதப்படி இப்ப முரண்பாடு கற்பிக்கப்படுகிறா இல்லையா? இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், மாற்று மதத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எத்தனை முரண்பாடுகளை இந்த மார்க்கத்திலே கற்பித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு முரண்பாட்டை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எதை கற்பித்தார்கள்? அவங்க வாதப்படியே நான் வைக்கிறேன். இப்ப அவங்களுக்கு பூமலாம் போகுது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன உம்மாத்துவும் இல்லல்லா இவ்வளவினரும், அவர்களை பெற்றவர்கள் தவிர மற்றவர் அவர்களின் தாய்களாக முடியாது. பெற்றெடுக்கிறவர் தான் உம்மா, தாய் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப பாருங்க, உம்மாத்துக்கும் உள்ளாத்தி அல்லாஹ்னக்கும், உங்களுக்கு பாலூட்டியவர்களும் அன்னை தான், உம்மா தான் குர்ஆன்ல வருகுது. உம்மாத்துக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களும் உங்களுக்கு உம்மாதான், குர்ஆன்ல இப்ப அல்லாஹ் சொல்றான். இந்த மூன்று வசனத்தை எடுத்து கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்த்தீர்களா? குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல பெற்றவர்தான் தாய், இன்னொரு இடத்துல பாலூட்டியவள் தாய், இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் மனைவியின் தாய் என்று சொல்கிறார். புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாதத்தவைங்கன்னு சொன்னா கேட்கிறாங்களே, இல்ல பயானத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்டு, நான் ஃபர்ஸ்ட் அவருக்கு நினைவுப்படுத்த ஆசைப்படுறேன், ஆச்சார் எங்க ஜமாத்துல இல்லைன்றத ஃபர்ஸ்ட் நான் ஞாபகப்படுத்தி கொடுறேன். நம்ம ஜமாத் நிலைப்பாட்டை பயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன விஷயம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன கொசுரலுக்கும் சொல்லிட்டே போயிடுறேன் போற போக்குல. இந்த ராஜிக் பிரதர் சொன்னார் இல்லையா, இந்த விரல உடைக்கிற அந்த சம்பவத்தை சொல்லி உயிரை கொடுக்கறதுக்கும் நாங்க அந்த நபி வழியை பின்பற்ற தயாரா இருக்கிறோம். அது சொந்த கதையா? இவரோட சொந்த கதையா? எங்கேயாச்சும் விரலை வச்சு அடி வாங்கிட்டு வந்தாரா? அந்த கொள்கைகளை நாங்க இருக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது ஏன் சொன்னோம்? நீங்க தான் சொன்னீங்க, இவங்க போய் போய் ஹதீஸ் எல்லாம் மறந்துட்டு குர்ஆன்ல போய் நின்றுவாங்க. அப்ப நாங்க சொன்னோம், அட குர்ஆன் மட்டும் போதும் போதும் என்று சொல்றவனுக்கு மரணாடி கொடுக்கறதே நாங்க தான். நாங்க குர்ஆன்ல இருந்தே ஹதீஸும் வேணுமென்றதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்கிறால பாத்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரி வாதம் வைக்காதீங்க, ஹதீஸ்னு உறுதியான உசுர கொடுப்போம்னு சொன்னோம். இது சொந்த கதையா? அவர் ஜமாத்துட்டு போன மாதிரி கதை தான் அவர் ஜமாத்துட்டு போய் நேத்து சோகதவன் சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஒரு விஷயத்த பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அடுத்து என்ன சொல்ல வராருன்னு சொன்னா, இவ்வளவு நேரம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ் சொன்னால் அதுல முரண்பாடே வராது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் முரண்பாடே வராது. அதைத்தாண்டா நாங்களும் சொல்றோம், அல்லாஹ் சொன்னா முரண்பாடு வராது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா முரண்பாடு வராது. அப்ப எதை நாங்க மறுக்கிறோம்? ஹதீஸை மறுத்தால் வழி, ஹதீஸ் இல்லன்னு தான் மறுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்க என்ன சொல்றாருன்னா, ஆதாரம் ஃபர்ஸ்ட் பேசினவர் கூட சொன்னாரு, ஆதாரபூர்வமான ஹதீஸை ஆரம்புரையில ஆதாரபூர்வமான ஹதீஸை குர்ஆனுக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். நாங்க எப்ப சொன்னோம் ஆதாரபூர்வமான ஹதீஸை குர்ஆனுக்கு ஒப்பிட்டு பார்க்க சொல்லி? ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தா உசுர கொடுப்போம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒப்பிட்டு பார்த்து மறுக்க வேண்டும் சொல்றாங்க. நாங்க எங்கேயுமே அப்படி சொல்லலன்றத பதிவு பண்ணி கொள்றோம். பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை தான் மறுக்கணும். சரி, உங்க வாதப்படியே என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய ஹதீஸ்னு வந்தாலே அதை உரசி பார்க்க கூடாது, அப்படியே ஏத்துக்கணும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டுப்பட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏன் அறிவிப்பாளர் நோண்டுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தானே சொல்லிட்டாங்க, ஹதீஸ்ன்னு சொல்லித்தானே வருது. ஏன் அறிவிப்பாளர் நோண்டி பார்த்து சரியான ஹதீஸ், இது லைஃபான ஹதீஸ், இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ஏன் மறுக்கிறீங்க? அப்ப நீங்க ஹதீஸ் மறுக்கிறீங்களா? நீங்க அப்ப ஹதீஸ் மறுப்பாளர்களா? ஏன் இந்த மாதிரி தேவைக்கில்லாத வாதங்களை வைக்கணும்? நம்முடைய நிலைப்பாட்டை பச்சை புள்ளைக்கு புரியுற மாதிரி நல்லா மண்டையில் ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி, அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஹதீஸ் என்று உறுதியானால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உறுதியானால் உசுர கொடுத்து பின்பற்றுவோம். இப்ப பஞ்சாயத்து என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எந்த அடிப்படையில் முடிவு செய்வது, இதுதான் டாபிக். டாபிக் மாறி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எந்த அடிப்படையில் முடிவு செய்வது? நீங்க சொல்றீங்க குர்ஆன் ஹதீஸ் அதாவது அறிவிப்பாளரை வைத்து மட்டும்தான் முடிவு செய்யணும், நீங்க சொல்றீங்க. நாங்க சொல்றோம் அறிவிப்பாளரை வைத்து முடிவு செய்யலாம்,
அதே போன்று அதனுடைய கருத்தை குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இது ரெண்டும் கரெக்டா இருந்தா தான் ஹதீஸ் என்று நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். ஹதீஸ் மறுக்க கூடாதுன்னு பயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நாங்க கேட்டோம், அத ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ஒருத்தன் சொல்ற, ஒரு வீடு பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரு லொக் போட்டு வச்சா போதும், டோர் லொக் மட்டும் போட்டா போதும் ஒருத்தன் சொல்றான். நாங்க சொல்றோம் அப்படியெல்லாம் கிடையாது, அந்த டோர் லொக்க மட்டும் போட்டா போதாது, அதுக்கு பெட் லொக்கையும் சேர்த்து போடணும், ஏன்னா வீட்டுல நிறைய திருட்டு போயிருக்குது, ரெண்டு போட்டா திருட்டு போகாது அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். டோர் லொக் மட்டும் போட்டா போதும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்குரிய ஆதாரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பெட்லோக்கும் போடணும்னு சொல்லி நாங்க நிரூபிச்சிட்டோம். அதுக்கெல்லாம் பதில் சொல்றதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம பேசிக்கொண்டிருக்க கூடிய ஒரு நிலைதான் இருக்குது. இதுவரைக்கும் ஏற்கனவே ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு ரெண்டு மூணு கேள்வி கேட்டோமா இல்லையா? கிறுக்குத்தனமா தானே இருக்குது. உங்க வாழப்படி எல்லாருமே ஏத்துக்கணும்னு சொன்னா உங்க விதியை எல்லாரும் ஏத்துக்காம தானே இருக்கிறாங்க என்று சொல்லி கேட்டோம். அதை பத்தி பதில் சொல்றாங்க இல்ல, சம்பந்தம் இல்லாம குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னு தான் இன்னும் டாபிக் வந்து ஓடிக்கொண்டிருக்குன்றத பதிவு செய்ய விரும்புறேன். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக குர்ஆனை வந்து இப்ப முரண்பாடு கற்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது குர்ஆன்ல முரண் இல்லையா, முரண்மா யாரும் சொல்லுவாங்களே என்று இவங்க தான் இப்ப குர்ஆன்ல முரண்பாடு கற்பிப்பாங்க. பாருங்க எப்படி வழி கேட்டு விளங்குதா, குர்ஆனுக்குள்ளே முரண்பாடு கற்பிச்சுட்டாங்க. ஹதீஸ்ல நாங்க முரண்பாடு கற்பிச்சோமா, ஹதீஸ்ன்னு முதல்ல ஏத்துக்கொள்ளவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முடிவு செய்யப்பட்ட ஒன்று குர்ஆனுக்கு வந்து இது மோதுது அப்படின்னு நாங்க சொன்னோமா? நபி சொன்னதான் இன்னும் முடிவு செய்யப்படல, பெண்டிங்ல இருக்குது. அறிவிப்பாளர் ரூட்டை பார்த்தோம், சரியா இருக்குது. குர்ஆன் கருத்தோட உரசி பார்க்கிறோம், சரியா? சரியா இருந்தா ஏத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு நபி சொன்னதா உறுதிப்படுத்தப்பட்டிருச்சு, ஆனாலும் இது அப்படி சொன்னோமா? முரண்பாடு என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்துவோம். நாங்க ஒப்பந்தத்தில வந்து நாங்க தெளிவா சொல்லியிருக்கிறோம். அது நேத்து நாங்க பட்டியல் போட்டோமே, சாலிம்ட செய்தி கேட்டோம், முரண்படுது விளக்கம் சொல்லுங்க சொன்னீங்களா? உம்மு ஹராமுடைய செய்தியை கேட்டோம், முரண்படுது குர்ஆனுடைய இந்த அடிப்படைக்கு மோதுது, பதில் சொன்னீங்களா? அஜ்வாவை கேட்டோம், பதில் சொன்னீங்களா? அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்ணத்தில் அறிஞ்சா செய்தி வருது, கட்டுக்கதை வருது கேட்டோம், பதில் சொன்னீங்களா? எதுக்கும் பதில் இல்லை. ஆனா இவங்க என்னையா முரண்பாடு நாங்க கற்பிக்கிறோம், நீங்க பதில் சொல்லுங்க. பதில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? முரண்பாடுதான் என்ன அர்த்தம்? முரண்பாடு உங்களுக்கு விளக்க முடியலையா? முரண்பாடுன்றது உங்க மனசு ஒத்துக்கொள்ளுது, ஆனா வெளியில சொல்ல இயலாது. ஏன்னா இது போல ஆக்கள் நல்லா நடிப்பாங்க, நடிக்கிறதுக்கு வல்லவங்க. நேற்று பாத்தீங்களா சென்டிமெண்ட், மக்களோ இவங்களுக்கு வெற்றி கொடுக்கணுமா, வெற்றியாளர்கள் நீங்க விவாதத்துல வந்து பேசுற பேச்சா? இந்த மாதிரி நாங்க பாக்குறோம், அசத்திய கும்பல்கள் எல்லாமே நல்லா நடிப்பாங்க. முனாபித்தனத்துடைய உச்சகட்ட அடையாளங்கள் இருக்கு. எங்களை சொல்லுவாங்க, இவர்களுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அது இதுன்னு சொல்லி குழப்பறாங்க. என்னென்ன வார்த்தை பேசுறாங்க, இவங்க பம்பாத்து காட்டுறாங்க, இவங்க பித்தலாட்டம் செய்யறாங்க, தில்லுமுள்ளு செய்யறாங்க, இருட்டடிப்பு செய்யறாங்க. நீங்க நாகரிகமா உங்களோட நாகரிகமா இப்படியா பேசுறது? பேச்சில நாங்கள் பேசும் போது நாங்க பேசுறது என்னன்றத புரிஞ்சு பேசணும். அடுத்தவண்ட கவரை சுட்டி காட்டுவாங்களா, அதே வேலையை நாங்களும் செய்வோமாம். அப்ப விவாத மேடைக்குரிய ஒரு அம்சமா எடுத்துட்டு போய்கொண்டே இருக்கணும், அதை சுட்டி காட்டக்கூடாது. அடுத்ததாக நாங்க பல விஷயங்களை கேள்வியா கேட்டோம், எந்த அளவுக்கு குழம்பு போச்சுண்டா என்னுடைய இந்த அமர் இந்த விவாதத்துல ஆரம்ப உரைய அறிமுக உரையே தொகுப்பு ரெண்டு பேசுறாரு, அறிமுக உரைய தொகுப்பு ரெண்டு பேசுற அளவுக்கு போயிருச்சு. மண்டை கலருதா, மூளை குழம்புதா, இதான் நிலைமை அசத்தியவாதிகளுடைய. அடுத்ததா முரண்பாடுக்கு நாங்க முகாந்திரம் இருக்கா வேண்டும், இருக்காதுதான். அல்லாட வகையில எந்த ஒரு முரண்பாடு இருக்காது. முரண்பாடாக இருந்தால் என்ன செய்வது கேட்டோமா இல்லையா, பதில் சொன்னீங்களா? இத அசத்தியவாதிகள் முன்ன பார்க்கணும் பின்ன பார்க்கணும் என்றுவாங்க, நாங்க சொன்னதுல பின்ன விட்டுட்டாங்க, இதான் இவங்களுடைய வழிகேடு. முன்ன பின்ன பார்க்கணுமா இல்லையா, எப்படி மதுவப்காரன் சொல்லுவானோ, எப்படி அசத்தியவாதி சொல்லுவானோ, சலப்பு கும்பல்கள் சொல்லுமோ அதே வாதம். முன்ன பாருங்க பின்ன பாருங்க, வாதத்துக்கு பதில் இல்ல. நாங்க என்ன சொன்னோம், முரண்பட்டு வந்தால் என்ன செய்யறது, அல்லாட வகி முரண்பாடு இருக்க கூடாது. முரண்பட்டு வந்தா என்ன செய்யறது? அப்ப அல்லாஹ் சொன்னது கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது கிடையாது, அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல எந்த முரண்பாடும் இல்லாதது போல் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு நபி முரண்பட்டதாக நீங்கள் சொல்லக்கூடாது. நபி முரண்பட்டால் அது வகி இல்ல, நபி சொன்ன செய்தி இல்ல, நபி சொன்னதாக அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் வாதம். தலைப்புக்கு ஏதாவது ஆதாரத்தை வச்சாங்களா? வைக்கல. அல்லாஹ்வின் பார்வையில் ஏற்புடையதான் தான் இவங்க பேச வந்திருக்கிறாங்க.
உசூல் உள்ளதென்றத ஒப்புக்கொண்டாங்க. இப்ப உசூல் உள்ளதென்றத ஒப்புக்கொண்டு உசூல் இருக்குதுதான் எல்லாரும் ஏத்துக்கொண்டாங்களா? எல்லாரும் இது சரியாங்களா? நீங்க உண்டு ஏத்துக்கொண்டீங்களா இல்லையா? அல்லாத பார்வையில சரியா பிள்ளைன்றதுக்குதான் வசனத்தை வச்சோம். அதுக்கு பதில் சொல்லாம நம் தரப்பு வசனத்தை இவங்க வைக்கிறாங்க. எப்படி உங்களோட அறிவு, எப்படி உங்களோட ஆய்வு, எந்த அளவுக்கு விளக்கம்? இதுதான் இந்த தௌபா செய்து மீண்டுட்டோம் மீண்டுட்டோம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. சரி, ஒத்தனாவது ஒரு விளக்கத்தை சொல்லுவானா? ஒரு ஒண்ணும் இல்லை, ஒண்ணு கிடையாது. உளறல்கள் ஒட்டு மொத்தமாக உளறல்களை இங்கே கொட்டி கொண்டிருக்கிறது தான் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு அதீச சொன்னமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் ஒருவர் ஒரு செய்தி அறிவிக்கிறார். எப்படிப்பட்ட செய்தி? பொய் என கருதப்படக்கூடிய செய்தி. அது எவன் அறிவித்தாலும் பொய் என கருதப்படுமா? செய்தி பொய்யா? தூக்கி கடாசு. அப்ப நீங்க சொல்ற வாதத்தின்படி இந்த அதீச நீங்க மறுத்துருங்க, நீங்க மறுக்க வேண்டி வரும். ஏன் பொய் என்று கருதப்படக்கூடிய எதுவுமே வராது, முரண்பாடே வராது. இந்த அதீச சொல்லுது பொய் என கருத போடக்கூடிய ஒன்று வரும் என்றது யாருடைய பேரால? நபி சொன்னதாக வரும். நபி சொல்லி இருப்பாங்களா? இல்ல. நபி என்ன சொன்னாங்க? எடுத்துக்கொள்ளாதே. அதை சொல்றவனும் பொய்க்காரன் தான், நீங்கள் இப்ப பொய்க்காரன். ஒண்ணு, இந்த அதீச நீங்க மறுக்கணும். அதீஸ் இருக்குது என்றது ஏத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஆமா சொன்னதாக அறிவிப்பாளர்கள் சொன்னாலும் பொய்யும் வரும். அறிவிப்பாளர் நம்பகமான செய்தியை பற்றி மட்டும்தான் இதை பேசும் என்று சொல்லுவீங்களா? சொல்லுங்க, வாதத்தை வைங்க. காத்து கொண்டு இருக்கிறோம், உங்களுடைய வாதங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம், பயானுக்காக இல்ல. உங்களை விட நம்ம மக்களுக்கு நாம மிகவும் தெளிவாக பயன் பண்ணுவோம். நீங்க நேத்து பயன் பண்ணிதான் ஒரு 30 பேர் வந்தாங்க, இன்னைக்கு அதை விட குறைகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால வாதம் வைங்க. முரண்பாடு என்னன்றத நாங்க என்ன சொன்னோம் என்றத புரிஞ்சு சொல்லுங்க என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, எதிர் தரப்பை பொறுத்த வரைக்கும் நேற்றுதான் வந்து முழுக்க முழுக்க உளறி கொட்டினார்கள். இன்றைய விழா விவாதத்தில் வந்து ஏதாவது அறிவுபூர்வமா பேசுவான்னு எதிர்பார்த்தா இப்போ நேற்று போட்ட முக்கிய விட ரொம்ப அதிகமாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போன போக்கில் எதிர்த்தரப்பை சேர்ந்த ஒருத்தர் பதிவு செய்யும் போது இவர்கள் காலப்போக்கில் வந்து குருவா மட்டும் போகணும் அந்த நிலைக்கு வந்துடுவார்னு சொன்னார். உண்மையில் வந்து இது இவர் சொல்வதற்கு வந்து தகுதியான அடிப்படையா? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் தமிழ் பேசுகின்ற இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா குருவா மட்டும் போதும் என்று யார் யாரும் சொல்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக விவாதம் செஞ்சு சரியான முறை நிரூபித்த ஜமாத் என்றால் இந்த ஜமாத்து மாத்திரம் தான். இந்த உலகத்தில் எந்த இயக்கங்களாலும் எந்த ஜமாத்துகளாலும் குருவா மட்டும் போதும் என்று சொல்லுகிறவர்களுக்கு எதிராக யாரும் பேசுவது கிடையாது. அவன் வைக்கின்ற வாதங்களுக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் வாய் பொத்தி மௌனியா இருந்தார்கள். அது மாத்திரம் கிடையாது, இன்றைக்கு பால்குடி மேட்டிருக்கிறாங்க. இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் குருவா மட்டும் போதும் என்று போறது காரணம் இந்த பால்குடி மேட்டர் தான். ஏன் என்ன பார்த்தாங்க கேட்டா இந்த மேட்டரை ஏற்றுக்கொண்டு குருவானை ஏற்றுக்கொண்டா குருவானுக்கு எதிராக வருகிறது. அப்ப குருவா மட்டும் போறதுக்கு காரணம் இது முரணா இருக்கிறது, இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையில நீங்க குருவா மட்டும் போதும் சொல்றாங்க, போய் கேளுங்க. என்ன கேளுங்க? நீ இந்த இடத்துக்கு ஏன் போனீங்க? உங்களுக்கு குருவா மட்டும் போறதுக்கு காரணம் என்ன என்று நீங்க கேட்டீங்கன்னா அவர்கள் தெளிவாக சொல்வார்கள். இது போன்ற கட்டுக்கதைகளும் இது போன்ற கப்சாக்களும் இழிப்படுத்துகின்ற இந்த செய்திகள் தான் எங்களை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கிறது என்று தெளிவாக சொல்வார்கள். அப்ப என்ன சொல்வாராங்க? அப்ப இந்த குருவான் மட்டும் போதும் என்ற ஆட்களுக்கு இல்ல இல்ல இந்த கட்டுக்கதை, இது குருவான் மாத்தமா இருக்கிறது, நபிகள் அவர்கள் சொன்னது கிடையாது என்று தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருந்தால், அன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருந்தால் இது போன்ற கூட்டம் வந்து இந்த நாட்டில வந்திருக்க மாட்டார்கள். அன்றைக்கு இது போன்ற தெளிவுகள் கொடுக்கப்படாத காரணமாதான் இது போன்ற வழிகேடுகள் தோன்றிருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் சில செய்திகளை வந்து போன போக சொன்னாரு. இந்த முரண்பாடு கற்பிக்கிறாங்க, முரண்பாடு கற்பிக்கிறதுனால இல்லையா சாதி விஷயத்தை எடுத்து போட்டாங்க. சாதி விஷயம் தெளிவான பதில் தரணும். சாதி விஷயம் என்றும் அறிவிப்பா நம்பகமானாக்கள் தான், அது நம்பகமானாக்கள் வந்து முரண்பாடு கற்பிக்க கூடாது. ஏன் ரெண்டும் ஏத்துக்கொள்ளணும், ரெண்டும் ஏத்துக்கொள்வாங்களா? இல்ல இதுக்கு அது முரணாய்க்கிறது, அது இதுக்கு முரணாய்க்கிறது, முரண்பாடு கற்பிக்க கிடையாது. உங்களை வாழ் பிரகாரம் சாதாரண செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சாதாரண செய்தி ஏற்றுக்கொண்டால் அப்ப
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாதத்துல வாதங்கள் வைக்கிற நேரம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கணும், என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும், கேட்டுட்டு அதை உள்வாங்கணும், உள்வாங்கிட்டு அதுக்கே தெரிவாதம் வைக்கணும். குழந்தையாண்டி மல்லை போல் எதனாலும் செய்யலாதே, கொஞ்சம் கேட்கணும், திரும்ப திரும்ப சொல்லலுமா, சொல்லக்கூடாது, நேரத்தை வீணடிக்க கூடாது, திருப்பருக்கு சொல்லி காட்டிருப்ப. முதலாவது விஷயம் இவங்க விளங்கணும், முரண்பாடு கற்பித்தல். முரண்பாடு கற்பித்தல் சம்பந்தமாக சகோதரர் சொன்ன வாதம் என்னு கேட்டா, எங்கள் நிலைப்பாடு முரண்பாடு இல்லை என்பதுதான். எதை வேணும் இந்த வகையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அழகாக பொருத்தி விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் காட்டி தந்த அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலாக அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைகளை சரியாக கடைபிடிக்கிறதன் மூலம், சுண்ணாவை சரியாக அணுகிறதன் மூலம், எந்த ஒரு விஷயத்தையும் முரண்பாடு இல்லாமல் நாம் புரிந்து கொள்ளலாம். இதான் நிலைப்பாடு ஏதா சொன்னாரு. அவர் சொன்ன திரும்ப வந்து அவங்க சொன்ன வாதம் என்னது, அதத்தான் அவர் தெரிந்தது. அவர் வாதம் சொன்னாரு, இந்த வகையில யாராலும் முரண்பாடு கற்பிக்கவே முடியாது, முகாந்திரமே கிடையாது. ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சு வாதம் வைங்க. வகையில முரண்பாடு இல்லை என்றதுதான் யதார்த்தம். அல்லாட வகையில முரண்பாடு இல்லை, ஆனால் முரண்பாடு உண்மையிலே இல்லை என்றதும், ஒருவரால் முரண்பாடு கற்பிக்க முடியுமா முடியாதா என்றதும் வெவ்வேறான ரெண்டு விஷயம். அதை பிரிச்சு காட்டினார் அழகா. இந்த ரெண்டு வெவ்வேறான விஷயத்தை அந்த அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான்றதை சொல்லி காட்டினார். எப்படி உண்மையில இந்த வகையில முரண்பாடு இல்லை, குர்ஆன்ல முரண்பாடு இல்ல, ஹதீஸ்ல முரண்பாடு இல்ல, இந்த உண்மை முரண்பாடு இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த உண்மை யாருக்கு விளங்கும், நேர் வழி பெற்றவங்களுக்கு தான் விளங்கும், நியாய உணர்வோட சிந்திக்கிறவங்க தான் இந்த உண்மை விளங்கும். யார் அநியாய உணர்வோட சதிகார நோக்கத்தோட வழிகட்ட சிந்தனையோட மனோ இச்சையோட இதை அணுகிறானோ, எவனுக்கு எந்த பகுதியை மறுக்க தேவை இருக்குதோ, அந்த நோக்கத்தில் அவனுடைய அணுகும் போது முரண் இல்லாததும் முரணாக தெரியும். அப்ப அவன் முரண்பாடு கட்டிப்பான், அவனால் முரண்பாடு கட்டிக்க முடியும். இதை பிரிச்சு அல்லாஹ் சொன்னான் சொல்லி காட்டினார். அப்ப இந்த அடிப்படையை முதல்ல புரியணும். வாதம் வைக்கிறதுல என்ன வாதம் வச்சமோ, வெச்ச வாதத்துக்கு பதில் வைக்கணும், வெக்காத வாதத்துக்கு பதில் வைக்க கூடாது, அல்லது வெச்ச வாதத்துல பாதியை விட்டுட்டு மீதிக்கு பதில் சொல்லக்கூடாது. அப்ப என்னது அடிப்படை புரிங்க. முதல் விஷயம், வகையில் முரண்பாடு இல்லை என்பதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இந்த யதார்த்தம் அனைவருக்கும் புரியாது, புரிஞ்சாத்தான் எல்லாருக்கும் இதாக தோன்றுமே. புரிஞ்சாத்தான் அத்தனை பேர் முஸ்லீமா இருப்பானே. ஏன் நிறைய பேருக்கு இதாக இல்லை, இந்த உண்மை சில பேருக்கு புரியாது. இந்த உண்மையாளர்கள் தலைகீழா புரிவாங்க. தலைகீழா புரிந்த விளைவு என்ன, முரண்பாடு இல்லாமல் இருந்து இருக்கக்கூடிய உண்மையான வகையில கூட அவன் முரண்பாடு கட்டிப்பான். அப்ப இன்னொருத்தனுக்கு வழிகட்ட ஒருத்தனுக்கு, அநியாய உணர்வோட பார்க்கக்கூடிய ஒருத்தனுக்கு முரண்பாடு கற்பிக்க முடியும் என்ற வாசல் இருக்கும் போது, இப்படி ஒரு ஓட்டை இருக்கிறவன் அல்லாஹ் அளவுகோலா ஆக்குவானா, இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். கேள்விக்கு பதில் சொல்றத விட்டுட்டு வே சம்பந்தம் இல்லாமல் உங்களோட வாதம் உண்மை என்று ஆகிறாரு. அப்ப அந்த அடிப்படையில் உதாரணம் காட்டினாரு. என்ன காட்டினாரு, இப்ப உங்களோட வாதம் பாருங்க, முதலாவது ஒளி காட்டினாரு வந்து என்னது, ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களை யாரெல்லாம் பெற்றெடுத்தார்களோ அவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு தாய். அதே வசனத்துல தொடர்ந்து சொல்றான், இதை தவிர நீங்க வேற யாராவது தாயை அழைச்சாலோ, பெறாதொத்தர தாயா அழைச்சிங்கன்னு சொன்னால் அவன் பொய் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அப்ப இது வசந்த அர்த்தம் என்ன, பெறாத ஒருத்தர தாயன் யார் அழைச்சாலும் அவன் பொய்யன், அவன் பொய் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாவே சொல்றான், உங்களை பெறாதவனும் தாயன்றான், உங்களை பால் ஊட்டியவர்களும் உங்களுக்கு அன்னையர். இன்னொரு வசனத்துல சொல்றான், நபியின் மனைவியரும் உங்களுக்கு அன்னையர். இப்ப உங்களோட வாதம் என்ன, உங்களோட உசூல் என்ன, முன்னுக்கு பின் முரண்பாடு இருந்தால் அது வகை இல்லை, வகையை அளக்கும் அளவுகோல் வகைக்குள் முன்னுக்கு பின் முரண்பாடு இருக்க கூடாது. இப்ப குர்ஆன் என்றது வகை, இப்ப இந்த வகைக்குள்ள வசனங்கள் தனக்குத்தானே முரண்படக்கூடாது, தனக்குத்தானே ஏதாவது முரண்பட்டால் அது வகையாக இருக்க முடியாது என்றதுதான் உங்களோட உசூல். இந்த உசூல் பிரகாரம் எதிரணி கற்பிச்சு காட்டுறானே இன்னைக்கு நாத்தியன், காபிர், கிறிஸ்தவன், இந்த வசனம் இந்த வசனத்துக்கு மூலம், இங்க தாய் பெற்றவள் மட்டும்தான் தாய் என்று சொல்லப்படுது, இங்க பெறாதவள் தாய் என்று சொல்லப்படுது, இது முன் இது பின், முன்னுக்கு பின் முரண். இப்ப இந்த முரண்பாட்டை நீக்கி காட்டுவேன். இந்த முரண்பாட்டை
இந்த கிதாபுல்லா வச்சு நீங்க காட்டணும். ஏன் அது அதுக்குள்ள முரண்படுது? அவன பாடவே இல்லை, நாஸ்திகர்கிட்ட பாடவே இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களோட உசூலை தானே, உங்களோட உசூலை தானே கடைபிடிச்சிருக்கிறான். வேற என்ன அவன் என்ன சொல்றான்? முன்னுக்கு பின் முரண்பாடு இருந்தால் அது உண்மையாக இருக்க முடியாது. லாஜிக் எதாப்பே சொன்னேன், இந்த லாஜிக்கை தான் நாஸ்தியம் கடைபிடிக்கிறான், இந்த லாஜிக்கை தான் கிறிஸ்தவம் கடைபிடிக்கிறான். வகைய பொய்ப்பிக்கிறதுக்கு காபிர்கள் எப்பயுமே கடைபிடிச்சது லாஜிக்கை தான். அவன் அளவுக்கு லாஜிக் என்ன சொன்னான்? முன்னுக்கு பின் முரண்பாடு இருந்தால் அது இறைவேதமாக இருக்க முடியாது. இந்த பாருங்கள், இது முன் இது பின் முரண், எனவே இது இறைவேதம் இல்லை. இப்ப நீங்க உங்க கடமை என்ன? ஒன்னே இது முரண் இல்லாம இப்ப விலகி காட்டணும். குர்ஆன் கொண்டு மட்டும் ஹதீஸ துணை கலைய கூடாது. ஏன்னா முரண்பாடு கற்பிச்சு கிதாபுக்குள்ள அப்படி இல்ல அல்லாத வசனப்படி அல்லாத வசன வசனம் வந்து பொய் என்று சொல்லி அவன் சொல்றது நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டி வரும். இதுக்கு என்ன பதிலன்றது சொல்லு. இதான் வாதம். இது முதலாவது வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து அளவுகோல். அளவுகோல் பத்தி ஆரம்பத்துல நான் சொன்னேன். அப்ப அளவுகோல் சொன்னா வந்து அனைவரும் வேகமானதா ஏற்றுக்கொள்ளணும்னா சொன்னான்னு சொல்லி வாதத்தை கவனிங்க, காது கொடுங்க, காது கொடுத்தா கிழக்கிங்க. நான் என்ன சொன்னேன்? யாரு எந்த மூலையில இருந்து எந்த பாடல பார்த்தாலும் எவன் அளந்தாலும் ரிசல்ட் ஒன்னா இருக்கணும். தெரியுது. இதனால் தான் இது அளவுகோல் இல்லை என்ற அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். ரெண்டாவது விஷயம், அடுத்தது வந்து அடுத்த சகோதரர் போற போக்கில் சேம் சைட் கோல் அடிச்சு கொண்டார். என்னது கேட்டா வகையில் அந்த என்னது அவர் சொன்னார் வந்து வழிகட்டு போறது, அதாவது இந்த குர்ஆனுக்கு முரண்பட ஒப்பிட்டா வந்து நாங்க சொன்னதானே ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அப்ப அவர் திருப்பி சொன்னாரு, இப்ப குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய கூட்டத்தார் அவங்கள்ட்ட போய் நீ கேளுங்க. என்ன கேளுங்க? நீங்க ஏன் வழிகட்டு போனீங்க கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி பால் கூடிய ஹதீசன் இருக்குது, இதனால தான் ஒப்பிட்டு பாய் செட் பாரு இல்லை, அதனால தான் எங்களுக்கு குர்ஆன் மட்டும் போதும் நாங்கள் ஹதீஸ் விட்டுட்டோம் சொல்லி. அதே தானே நீங்கள் செய்றீங்க. அவர்கிட்ட ஹோல்சேலாக மறுத்தா நீங்கள் கொஞ்சம் திப்பு மறுக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். என்ன வித்தியாசம்? நாங்கள் என்ன சொன்னோம்? நீங்கள் இப்போ மாறிட்டீங்கன்னு சொல்லலை, இதே ரூட்டில் போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும் மாறுவீங்க. அவன் அட்வான்ஸில் போய் தான் நீங்கள் பிகினஸ் ஆரம்பிச்சுக்கிறீங்க. இதைத்தான் உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். அப்போ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அவர் அப்போ அவருக்குரிய கோல் அவரே அடிச்சு கொண்டார். அதை நினைச்சது அதுக்குரிய விளக்கம். அடுத்த நான் ஏற்கனவே அறிமுக உரையில் தொடங்கின சில அந்த அறிமுக உரையோட விளக்கங்களுக்கு கொஞ்சம் இருக்கு, அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது கம்ப்ளீட் பண்ணினாத்தான் இந்த உசூலோட சுயரூபம் தெரியும். அப்போ ஆரம்பத்தில் சொன்னால் நீங்களோட வகையில முரண்பாடு காட்டிக்கக்கூடிய இந்த உசூல் லாஜிக் அடிப்படையாக கொண்டது. அப்போ லாஜிக்கண்டா என்னன்னு தெரியணும், கொஞ்சம் அதை கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்னா லாஜிக்கில் ஒன்று இயங்குற நேரத்தில் அடித்தளமே லாஜிக்கன் இருக்கும்போது அதில் சூரியமாக தெரியணுமா இல்லையா? கண்டிப்பாக தெரியும். அதை பற்றி பார்க்கணும். லாஜிக்கண்டா என்ன? ரெண்டில் ஒன்று, இதுதான் லாஜிக். ரெண்டில் ஒன்றாக இருக்கணும். சரி அல்லது பிழை, உண்மை அல்லது பொய், நல்லது அல்லது கெட்டது. ஒரே நேரத்தில் ஒரு விஷயம் உண்மையாகவும் பொய்யாகவும் இருக்க முடியாது. இருந்தால் அது லாஜிக் அவுட். இதுதான் லாஜிக். எப்பயுமே டபுள் இரட்டை கட்டமைப்பு. ஒன்று சரியாக இருந்தால் ஒன்று பிழையாக இருக்கணும். ஒன்று உண்மையாக இருந்தால் ஒன்று பொய்யாக இருக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு ரெண்டு விஷயம் உண்மையாக முடியாது. ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் வந்து முரண் ஒன்று கொண்டு முரணானவை சரியாக இருக்க முடியாது. தான் வச்சு இப்போ இந்த இரட்டை கட்டமைப்பில் தான் அல்லாஹ் தஆலா முழு உலகத்தையும் படைச்சிருக்கிறான். இது அல்லாவே சொல்கிறான், அனைத்தையும் நான் ஜோடி ஜோடியாக படைச்சேன் என்று சொல்கிறான். வமி குல்லி ஷையின் ஹலக்னா ஜௌஜைன் இல்லை அல்லக்கும் அல்லக்கும் ததக்கரும், அனைத்தையும் நான் ஜோடி ஜோடியாக தான் படைச்சேன்றான். அது வந்து ஆண் பெண்ணில் மட்டும் இல்லை, மரங்களில் மட்டும் இல்லை, எல்லாமே ஜோடி தான். இந்த மனிதன் சிந்திக்கிற பொறிமுறை கூட ஜோடி தான். லாஜிக்கில் தான் மனிதனால் சிந்திக்கலாம், லாஜிக்கில் தான் மனசனால் சிந்திக்க இயலாது. எல்லாம் ஜோடி. இந்த ஜோடி கட்டமைப்பை தாண்டி இந்த பைனரி சிஸ்டம், இந்த சிஸ்டமை தாண்டி மனுஷனால் சிந்திக்க இயலாது. ஏன்னா எல்லாம் அவ்வளோதான் கொடுத்தான், அதுக்கு மேலே கொடுக்கல. மட்டுப்படுத்தப்பட்ட அறிவு அது. இப்போ இந்த விஷயத்த புரிய வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னால், இவ்வளத்தை படைச்ச அல்லாஹ் இந்த ஜோடி கட்டமைப்புக்கு அப்பாற்பட்டவர். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். அவன்ல ஜோடி இல்லை, அவன் சார்ந்தவற்ற ஜோடி இல்லை. அது யூனிக், அது ஸ்கேல் வேற. எங்கள்கிட்ட இருக்க இந்த லாஜிக்கல் அளவுகோல் மூலமாக அவனையோ அவன் சார்ந்ததையோ அளக்க முடியாது. அளந்தால் அளவுகோல் பிழையாக தான் காட்டும். இது முதல் விஷயம். அப்ப அல்லாஹ்வுடைய வஹீ என்ன அர்த்தம்?
அவன் நேரடியா பேசின செய்தி, அவன் தூதர் மூலமா சொல்லி அனுப்பின செய்தி, அவன்ட செய்தி, அவன்ட செய்தியை அளக்கிறதுக்கு அந்த அந்த வகையில எங்க இந்த இரட்டை கட்டமைப்பை தாண்டின ஞானம் இருக்கு நிறைய. நீங்க எப்படித்தான் தலை குப்புற கரணம் அடிச்சு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு சிலது புரிய கிடைக்காது. இந்த வகையை, அவனை சார்ந்த இந்த வகையை அளக்கிறதுக்கு அவன் படைத்த இந்த இரட்டை கட்டமைப்புக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சிறைச்சாலை மாதிரி தான், அதுக்கு வெளியே போகல, போர்டர் பவுண்டரி ஒன்றிக்குது. இந்த லிமிட்டட் நாலேஜ் இதை வச்சு அளக்கணும்னு சொல்றதா இவர் உசூல். இப்படி எல்லாம் செஞ்சிருப்பானா? இந்த மாதிரி யோசிங்க. செஞ்சா இது அறிவுபூர்வம் தானா? இது சிந்திக்க வேண்டிய நீங்க ரெண்டாவது விஷயம். அவன் இப்படிப்பட்ட விஷயங்கள், இந்த வகை, இந்த வகை வந்து அவன்ட இருந்து வந்ததுன்றதுனால இந்த வகையை அணுகிற நேரம் எப்படி அணுகணும் எல்லாம் சொல்லித்தாரான். அதே மாதிரிலாம் சொல்றான், இதை அணுகிற நேரம் இந்த லாஜிக் மூலம் அணுகக்கூடாது, இதுக்கு அணுகிறது ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறை என்ன சொல்றான்? அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும் அழைக்கப்படும் போது, அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும், இது ரெண்டு விதம் சொல்லுது, குர்ஆன் ஹதீஸ். அல்லாவிடம் அழைக்கப்படும் நேரம் அல்லா போய் சந்திக்கல, நல்லா விளங்குது குர்ஆன் சொல்லுது. அவனது தூதரிடம் எங்களுக்கு போகலான்னு தெரியும் தானே, நல்லா விளங்குது ஹதீஸ். அப்போ அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹுக்கும் கொடுக்கறதுக்கு செய்யறதுக்கு அழைக்கப்படும் போது அல்லாவிடமும் அவன தூதரிடமும் இதுக்கு ரெண்டுக்கும் வாங்க. அவங்களோட கடமை என்னவா இருக்கும்? மூமின் கடமை செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்கணும், ரசூலுல்லா சொன்னாங்களா, இதை அவங்களும் ஒத்துக்கொள்ளத்தான் செய்யறாங்க. சொன்னாங்களா என்றத எப்படி உறுதிப்படுத்துறது? இங்கதான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குது. இதை பேசத்தான் இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறோம், இன்ஷால்லா பேசும் இன்னைக்கு, சரியா? அப்ப அடிப்படை கடமை முதல்ல விளங்கணும். வகையன்னு தெரிய வந்துட்டால், கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுட்டால், அதுக்கு பிறகு செவியுற்றோம் கட்டுப்பட்டோம், அதுக்குள்ள லொஜிக்க நுழைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. இதுதான் மெயின் மேட்டர் நீங்க கவனிக்க வேண்டியது. இது ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா முஹம்மதின். அடுத்தபடியாக இவங்க வந்து ஹதீஸுகள் இவங்களோட பார்வையில் பாதுகாக்கப்பட்டது இல்லை என்றதுக்கு பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? சகோதரர் பிஜே ஒரு குர்ஆன் மொழிபெயர்த்திருக்கிறாரு, அந்த மொழிபெயர்ப்புல என்ன செஞ்சுக்கிறார்னு கேட்டால், நீங்க பாருங்க, முதல் ஆரம்ப பக்கம் ஒவ்வொரு இறை தூதரங்கும் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டார், ஒவ்வொரு இறை தூதரும் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டார், எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குர்ஆன். நீங்க என்ன செய்யும் கேட்டா, இப்ப அல்லாஹ் இந்த ஹதீஸ் நம்பர் எத்தனையில் வருது? 4981, 7274. இந்த ஹதீஸ்ல இருந்து குர்ஆன் வாசகத்தை நீங்க தரணும். இங்க என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வஹீன்ற வாசகத்தை பயன்படுத்துறாங்க. வஹீனா என்ன? குர்ஆனும் ஹதீஸும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வாதத்தை என்ன வைக்கிறாங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல பெற்றெடுத்தவர்களை தான் தாய் என்று சொல்லி சொல்ல சொல்லியிருக்குது. இங்க உம்முஹாத்துல் மூமின்களை வந்து தாய் என்று சொல்லியிருக்கிறாங்க, அதனால இது முரண்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லி எந்த லெவல்ல போயிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. குர்ஆன்லயே முரண்பாடு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய நிலைமை தள்ளப்பட்டுருச்சு. நாங்க சொன்னோமா இதை முரண்பாடுன்னு? நாங்க இது முரண்பாடா இருக்குது மறுக்கணும்னு சொல்லி நாங்க சொன்னோமா? உங்க மண்டைக்கால முரண்பாடா இருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நான் ஏற்கனவே நேத்து கூட சொன்னேன், நீங்க மெயில் அட்ரஸுக்கு ஒரு மெயில் அனுப்பி விடுங்க, உங்களுக்கு எதெல்லாம் முரண்பாடு இருந்தது, குர்ஆனுக்கு குர்ஆன் முரண்படுற மாதிரி உங்களுக்கு எதுவெல்லாம் தெரியுதோ மொத்தமா சேர்த்து அனுப்பிடுங்க. அதுங்க சார், நாங்க என்ன செய்யறோம், ஆன்சர் பண்ணி விடுறோம். இது முரண்பாடு இல்ல, இதை இப்படித்தான் விளங்கணும் என்று சொல்லி நாங்க ஆன்சர் பண்றோம். ஆனா நாங்க என்ன கேட்டோம் முரண்பாடுன்னு சொல்லி? ஆயிஷா நாய் அவர்களை விபச்சாரி மாதிரி சித்தரிக்கிறீங்களே, இது முரண்பாடுன்னு சொல்றோம். உம்முஹாத்துல் மூமீன்களை தாய்னு சொல்றோம். நபிகளாருடைய மனைவி மாறை தாய்னு அல்லாஹ் சொல்றாரா இல்லையா? நபிமாருடைய மனைவி மார்கள் தாய்மார்கள் போலன்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த செய்திக்கு அது மூலமா இருக்குது. ஆயிஷா நாய் அவங்களுடைய அவங்க வந்து சகோதரி மாறல, அவங்க யாரெல்லாம் சந்திக்கணும்னு விரும்புறாங்களோ எல்லாரும் சகோதரிட்ட போய் பால் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றது முரண்பாடா இருக்குது. அதுக்கு விளக்கம் சொல்லுங்க கேட்டா, இதுக்கு இது முரணா இருக்குது. என்ன முரண்பாடு? முரண்பாடுன்னா நீங்க சொல்லுங்க, உண்மையிலே இந்த குர்ஆன் வசனம் இந்த குர்ஆன் வசனத்துக்கு முரண்பாடாகத்தான் இருக்குது, எங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியல, நாங்க இந்த வசனத்தை மறுக்க போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க விளக்கம் சொல்றோம். நீங்களே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த உங்களுக்கே உங்க மண்டைக்கே படுதுதானே, இது முரண்பாடு இல்லைன்னு சொல்லி. இந்த செய்தி இந்த பெற்றெடுத்த தாய் மேட்டரும் உம்மஹாத்துல் மூமின்கள் மேட்டர் முரண்பாடுன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. ஆமா, உண்மையிலே முரண்பாடுதான், எங்களுக்கு விளக்கம் தெரியல அப்படி சொல்லி கேளுங்க, நாங்க ஆன்சர் பண்றோம். நீங்க ஏற்றுக்கொண்டதே எங்கிட்ட போய் கேள்வியா கேக்குறீங்க? நாங்க ஏதோ மறுக்கிறோமோ அதை கேள்வியா கேளுங்க. எங்க உட்கார்ந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கு பேசுறாருன்னு சொல்லி விளப்பம் இல்லாத செய்தியா இருக்குது.
அடுத்து இன்னொருத்த உலர்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. பீரியட தர்ஜமா காட்டி உலரி முடிச்சதுக்கு பின்னாடி அதுக்குரிய முழுமையான ஆன்சர் சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எதிர் தரப்பை பொறுத்த வரைக்கும் நாம என்ன வாரணம் வச்சோம் என்பதை ஊர்ந்து கவனிச்சு பதில் சொல்லணும். அவர் தான் போன போக்கு சொல்லுவாருன்னு கேட்டா நம்ம சொல்றதை கவனிக்காம பதில் சொல்றாங்க. உண்மையில நீங்க கவனிக்காம பதில் சொல்லிருக்கீங்க. நாம என்ன சொன்னோம், குருவா மட்டும் போதும் என்ற வழிகேட்டுக்கு என்ன காரணம் தெரியுமா? இது போன்ற செய்திகள் மக்கள் மத்தியில நம்ப வைத்ததுதான் காரணம் சொன்னோம். உங்களை போன்ற இந்த வழிகேடுகளாலதான் இந்த குருவா மறுப்பு கொள்கை, குருவா மட்டும் போதும் என்ற கொள்கை தோற்றுவிக்கப்பட்டது சொல்லமா இல்லையா? இது போன்ற செய்திகள், இந்த பாலுகுடி போன்ற இந்த அசிங்கமான செய்திகள் அன்றைக்கு இது ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. குர்ஆனுக்கு மாற்றம் அளிக்கிறது, குர்ஆனுக்கு எந்த செய்தி உரம்பட்டாலும் அது ஹதீஸே கிடையாது என்று அன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தால் இது போன்ற குர்ஆன் மட்டும் போதும் என்ற வழிகேடுகள் தோன்றிக்க மாட்டார்கள் சொல்லமா இல்லையா? அவர் தோன்றது காரணம் வந்து நீங்க தான் காரணம், இது போன்ற வழிகேடுகள் காரணம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அன்புக்குரியவர்களே, உலரல்ல உச்சகட்ட உலரணும் உலரி வச்சாரு. என்ன உலருது? ஒரு விதி இருக்கும்னு சொன்னா உலகத்துல எல்லாருமே ஏத்துக்கணும், அப்பதான் அது விதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உலர்னாரா இல்லையா? அதுக்கு பிடிச்சி நாங்க கேட்டோமே, அது இது கிறுக்குத்தனமான வாதமா இருக்குது. அல்லாதே சொல்றான் கலீலம்மா தஸ்கூரும், கொஞ்சம் பேர் தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறான். கலீலம்மா தூமினு கொஞ்சம் பேர் தான் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறான் இப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. அப்ப வந்து இது என்ன அளவுகோல் தவறா இருக்குது? அல்லாஹ் சொல்ற வார்த்தை பிழையா? கேட்டோமா இல்லையா? அதான் சொன்னீங்களா? அடுத்தது உங்க வாதப்படி அளவுகோல் என்ன? லைஃபான அறிவிப்பிலே பலவீனம், அறிவிப்பிலே சர்த்தை வரத்தான் செய்யுது. ஒருத்தவர் அறிவிப்பாளர் பார்த்து லைஃப்ன்றான், இந்த அறிவிப்பாளரை ஏற்றுக்கணும்னு சொல்றான். அப்ப நீங்க ஏற்றுக்கொண்ட விதியிலே உங்களுக்குள்ள முரண்பாடு வருதுன்னு சொல்லி கேள்வி கேட்டோமே, பதில் சொன்னீங்களா? உங்களுடைய உசூல்லையே பலவீனமான ஹதீஸை பின்பற்றுவதா இல்லையா? அதுல முரண்பாடு இருக்குது. நீங்க பின்பற்ற கூடாதுன்றீங்க, ஒரு சாரார் பின்பற்றணும்னு சொல்றீங்க. அமல்களுடைய சிறப்பு விஷயத்துல பலவீனமான ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்றாங்களே, அப்ப நீங்க சொன்ன வாதத்துல முரண்பாடா இருக்குதே என்று சொல்லி கேட்டோமே, கடைசி வரைக்கும் பதில் வருதா? அவங்க அது என்ன என்ன காரணம் கேட்டா சொல்றாங்க இல்ல போல, அவங்களுக்குள்ளே முரண்பாடு இருக்குது. இந்த பலவீனமான ஹதீஸை ஏற்றுக்கொள்றது அகிலறது முரண்பாடு. ஒருத்தர் பலவீனமான வகி வந்து லைஃபான ஹதீஸ்ன்றது பலவீனமான வகின்றாரு, அதுல இன்னொருத்தர் வந்து இல்ல இல்லாத மறுக்க கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரா? இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல இல்லாத மறுக்கத்தான் வேணும். ஒருத்தருக்கு லைஃபான ஹதீஸ் பலவீனமான வகையா, இன்னொருத்தர் அதை ஏற்றுக்கொள்ளணும்ன்றாரு. அது தனி சப்ஜெக்ட். அப்ப இவங்களுக்குள்ளே முரண்பாடு பாத்தீங்களா? இவங்களுக்குள்ளே ஒரு முரண்பட்ட நிலைப்பாட்டுலதான் இருக்கிறாங்க. அப்ப ஏன் உங்களுக்குள்ள ஏற்றுக்கொண்ட நிலைப்பாட்டிலே ஏன் நீங்க முரண்பட்டீங்க? ஒரு ஆலிம்சா சொல்றாரு லைஃபான ஹதீஸ் பலவீனமான வகையா, இன்னொரு ஆலிம்சா சொல்றாரு இல்லாத மறுக்கணுமா? அப்ப நீங்க ஏற்றுக்கொண்ட விதியில முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லி கேக்குறோமே. அப்ப இன்னும் சொல்ல போனா குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும்ன்றது முஸ்லீம்களுக்கு அடிப்படையான உசூல். அந்த உசூல்ல ஒரு உடன்பாடு இல்லாம இருக்குதே, அதுலயே எல்லா மக்கள் ஏற்றுக்கொள்ளலையே என்று உங்க மரமண்டைக்கு புரியுற மாதிரி கேட்டோமே, வாய துறக்குறீங்களா? நேற்று விவாதத்துல அஜுவா சொல்லுங்க புட்டு வெளிவரும், ஒவ்வொன்னா போடுவோம் போடுவோம், கடைசி கனடான்னு பார்த்தா அஜுவா காணும். நாங்களும் பார்த்தோம் என்ன சரி சொல்லுவாரு, கரஞ்சீரத்தை போட்டாரு வாதமா வைங்கன்னு சொல்லி கேட்டோம். இல்ல கடைசி வரைக்கும் எல்லாம் கரஞ்சீரத்தை பத்தி என்ன சரி ஆய்வு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்து வந்தாரு. என்ன சரி புது புது ஆய்வு என்ன சரி உலர போறாங்க நினைச்சு வந்தாங்க, கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. இப்படித்தான் பாம்பு இருக்கு பாம்பு இருக்கு பாம்பு இருக்கு, கடைசிக்கு ஒண்ணும் இல்ல. சொல்லுவோம் சொல்லுவோம், இப்ப வாரத்துக்கு வந்துட்டாங்க, வாரத்துக்குள்ள போக போறோம் தெளிவுபடுத்துவோம், இத்தனை மணி முடிஞ்சிருச்சா தெளிவுபடுத்துங்களே, அதானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். போல் போடுங்க, சிக்ஸ் அடிக்கிறது ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. அடுத்ததாக நாங்க கேட்டிருந்தோம், இப்ப நீங்க குர்ஆனுக்கு முரண்படுற செய்திகளை அதை நாங்க ஏத்துக்கொள்வோம் என்ற கொள்கைக்கு போயிட்டீங்க வழிகேட்டுக்கு. ஆரம்பத்துல என்ன இருந்தீங்க? குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஏத்துக்கொள்ள மாட்டோம் என்று இருந்தீங்க. எப்ப முரண்படும் செய்திகளை ஏத்துக்கொள்வோம் என்று போனீங்களோ அப்பவே ஜின் நடமாடுது, ஜின் குடி போகுது, சிறுக்குக்குள்ள நுழைஞ்சாச்சு. எப்படி வழிகேடுன்னு விளங்குதா? உட ஜின்னு வந்து மனிதர்களோட உடலுறவும் கொள்ளும், உடலுறவு மட்டும் இல்ல சீல் வச்சு போகும். அது வந்து நீல கலர்ல விளங்கும், கண்ணுல விளங்கும், ஃப்ரீக்குவன்சி மாறும். இந்த உலரெல்லாம் எப்ப வருது? நம்மளோட குர்ஆனுக்கு முரண்பட்ட செய்திகளை ஏத்துக்கொள்ள கூடாதுன்னு இருக்கும் போது தெல்ல தெளிவா இருந்துச்சு. எப்ப வழிகேட்டுக்கு போனாங்களோ அப்ப உச்சகட்ட வழிகேடு. கொஞ்ச நாள்ல அல்லாஹ் பாதுகாக்கணும், சிறுக்கிறதா இருக்கிறாங்க, உச்சகட்ட சிறுக்கான கபரை வணங்கினாலும் வணங்குவாங்க, அந்த அளவுக்கு கேட்டு கட்டு போறாங்க. என்ன வாதம் வைக்கிறீங்க? குர்ஆன் மட்டும் போதும் என்னமானாங்க? வசனத்துக்கு குர்ஆனிலிருந்து மட்டும் விளக்கம் சொல்லுங்க. குர்ஆன் மட்டும் போதும் என்னமா?
உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க தான் முரண்படாம புரிஞ்சு கொள்ளாம குர்ஆன் விஷயத்துல நீங்களும் தான் இருக்கிறீங்க. அதே விஷயத்துல நாங்க என்ன கேட்கிறோம், நபிகள் நாயகத்துடைய பெயரால் அறிவிக்கப்படுது, கருத்து முரணாக இருக்கிறது. சாலிமுடைய விஷயத்துல கேட்டோமே, முரண் என்று கேட்டோமே, வாய திறந்தீங்களா? உம்மு வராமுடைய விஷயத்துல கேட்டோமே, வாய திறந்தீங்களா? ஒண்ணுக்கு பதில் இல்ல. ஆனா முரண்படவே படாது, படாது படாது படாதுன்னா அது முரண்படாதா? முரண்பாட்டு இப்படி வருது, இந்த மாதிரி முரண்பாடு இருக்குது. என்ன பதில்? பதில் சொன்னீங்களா? சொல்லல. சொல்லாம முரண்பாடு முரண்பாடுன்னு சொன்னா அதை நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம். அடுத்ததாக நாங்க என்ன சொல்றோம், இவங்க என்ன சொல்றாங்கடா, ஒரு ஹதீஸ நீங்க ஏத்துக்கொள்றதா இருந்தா அறிவிப்பாளரை பாருங்க, ஹதீஸ் வந்து நபி சொன்னதா இல்லையாண்டு செக் பண்ணுங்க, நபியுடைய பேர்ல வந்தாலே ஏத்துக்கொள்ளாதீங்க என்றதுக்கு வந்துட்டாங்க. இப்ப சொல்றாங்க, அதுல 50% அவங்க இருக்கிறாங்க, எது அறிவிப்பாளர் சரியா இருந்தா ஏத்துக்கொள்ளணும், செக் பண்றதுல ஒரு விதம். மத்த 50% என்ன, கருத்து குர்ஆனுக்கு முரணான்னு பாரு, கருத்தை பாரு. நாங்க ஒரு ஹதீஸ் சொன்னமே, என்னை பற்றி யாராவது ஒருத்தர் என்னை தொட்டு அறிவிக்கிறார், என்னுடைய பெயரால் அறிவிக்கிறார், யுரா அன்னவு கதிபுன், அது பொய்யா இருக்குது. சொல்றவனும் பொய்யர்தான். நபி சொன்னாங்களே, பதில் சொன்னீங்களா? அப்ப நபி சொன்னதாக வந்தாலும் கருத்தை கவனிக்கணும். நபியுடைய பெயரை பயன்படுத்தி உங்களை போல யாராவது கோமாளி ஒருத்த தகவலை வந்து இருட்டடிப்பு செஞ்சிருப்பான், அல்லது கண்டுபிடிக்க முடியாத ஒரு தவறு அந்த செய்தியில் நிகழ்ந்திருக்கும். எப்படி உரசுறது? குர்ஆன் வச்சு உரசு. நபியின் விளக்கம் தான் ஹதீஸ், நபி முரண்பட்டு பேச மாட்டார் என்பதை வைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதா சொல்றோம், ஏத்துக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ் சொன்னா ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏ மக்கள் சொல்லணுமாம், இமாம் சொல்லணுமாம், இமாம் அல்லாஹ்விட மேல நம்பகமானவரை மட்டும் பார்க்கணும். என்ன அர்த்தம்? ஒரு இமாம் தானே சொல்லியிருப்பாரு, அவர் இப்ப யாருக்கு விட மேல, அல்லாஹ்விட மேல போயிட்டாரு இமாம். சிறுக்கல உச்சகட்டம் அல்லாஹ் சொல்றதுக்கு முரணா இருக்குது. நபி விளக்கமா தான் பேசுவாரு, முரணா பேச மாட்டார் என்ற முரண்பாடை எடுத்து காட்டுறோம். முரண்பாட சொல்லுங்க, முரண்பாடு இல்லை என்று விளக்குங்க. அழகிய விளக்கத்தை தாழ்வு தந்தீங்களா? தரல. அப்படியே வாய் உளறி கொண்டிருக்கிறத தொடர்ச்சியா பாக்குறோம். லாஜிக், இவங்க லாஜிக், இவங்க பகுத்தறிவை தான் பயன்படுத்துவார்கள், பகுத்தறிவை தான் பயன்படுத்துவார்கள். ஏன் வந்து அல்லாஹ் வந்து நம்ம பகுத்தறிவுக்கு எதிராக நடந்து கொள்ற மாதிரி காட்டு பாக்குறாங்க. அல்லாஹ் வந்து லூசுத்தனமா இருக்க சொன்னாரா? சுத்த கிறுக்கனா இருக்க சொன்னாரா? மூமினா இருந்தா மூளையோட இரு. உங்களமாயாக்கள் லூசுத்தனமா இருந்தா பரவாயில்ல, மூமீன்கள் மூளையோட தான் இருப்பாங்க, சிந்தனையோட இருப்பாங்க, பகுத்தறிவோட இருப்பாங்க. நேத்தும் கேட்டோமே, ரெடி ஆகிறதுக்கு 12 மணி தியாலம் டைம் இருந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் க்வெஸ்சன் பேப்பரை முந்தின நாளே அவுட் பண்ணோமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதரா கிறிஸ்தவரா? யூதர் ரெண்டு யூதர்களும் கிறிஸ்தவர் ரெண்டு கிறிஸ்தவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அல்லாஹ் எப்படி மறுத்தா? அட சிந்திங்கடா, இப்ராஹிம் யூதர் கிறிஸ்தவர்ன்றீங்களே, நீ எதை வச்சு யூதர் என்றாய்? தௌராத்தை வச்சு தானே. எதை வச்சு கிறிஸ்தவன் என்றாய்? இஞ்சிலை வச்சு தானே. இஞ்சிலும் தௌராத்தும் அவருக்கு பிறகுதாண்டா அருளப்பட்டுச்சு. அப்ப எப்படி யூதராகலாம், எப்படி கிறிஸ்தவராகலாம்? மண்டே மூளையே திறக்க சொல்றான். நீங்க பூட்டிக்கொண்டே இருங்க, இன்ஷா அல்லாஹ் மௌத்தா போகட்டும், அதை திறக்க வேணாம். பெரிய அறிவாளிகள் மாதிரி உலகத்துக்கு பம்மாத்து காட்டுறது, பிலிம் காட்டுறது. அல்லாஹ் சொல்றான், லுப்ப தர யா உலில் அல்பாப் ஃபத்தகுனி ஃபத்தகுனி யா உலில் அல்பாப். என்ன இறையச்சம் உள்ளவர்களே, என்ன நீங்க என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள், அறிவுள்ளவர்களே. அல்லாஹ் கேக்குறான், மூளை இருக்கணும், மூளை அல்லாஹ் பயன்படுத்த சொல்றான். அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன அறிவு, அல்லாஹ் சொன்ன லாஜிக்கு நீங்க ஏத்துக்கொள்ள மாட்டீங்களா? வசனங்களை அடுக்குவோம், எல்லாத்தையும் மறுக்க வேண்டி வரும். குர்ஆன்ல முரண்பாடு கற்பிக்க ஆரம்பித்தவர்கள் அந்த நிலைக்கு போனாலும் போவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமா கேட்டோமே, ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து அவங்க வந்து தப்பு செஞ்சாங்க. இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், உங்களில் ஒரு சாரார் தான் இந்த அவதூறை பரப்பினீர்கள். அல்லாஹ் சொன்னானே, சஹாபாக்கள் ஒரு சாரார் சொன்னார்களே, பேரையும் குறிப்பிட்டு கேட்டோமே, பலமான அறிவிப்பாளர்களே, அவங்களை நீங்க ஏத்துக்கொள்றீங்களா? எப்படி ஏத்துக்கொள்ளணும்? அந்த இட்டு கட்டப்பட்ட செய்தி சரிதான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் மாத்திரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூய்மைப்படுத்தாவிட்டால் இவர்களும் ஷியாக்களை போல
அவங்களை விபச்சாரி என்று சொன்னாலும் சொல்லி இருப்பார்கள். நபியே அப்படி நேற்று சித்தரிக்க பார்த்தாங்க. இதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல. நபியே வந்து சிறுமிய வந்து விபச்சார திருமணம் முடிச்ச மாதிரி, ஒரு சிறுமியோட பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்ச மாதிரி சித்தரிக்க பார்த்தாங்க. நேத்து இன்றைக்கு அல்லாஹ்ல கை வச்சுட்டாங்க. அல்லாஹ்வே முரண்பட்டு பேசுறான், அல்லாஹ்வே முரண்படுறான். இது வந்து இதை அதை விட பயங்கரம். அப்ப இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சொல்ல மாட்டாங்களா? ஏத்துக்கொண்டாலும் ஏத்துக்கொள்வாங்க. நாங்க கேட்ட வாதம் என்ன? வாய் திறந்தீங்களா? ஒரு சமுதாயம் சாட்சியம் அளிச்சிச்சு, நம்பகமானவர்கள். அல்லாஹ் அதை ஏத்துக்கொள்ள சொன்னானா? கருத்தை பார்க்க சொன்னானா? இதை செவியிட்ட நேரத்தில் மூமினான ஆண்களும் பெண்களும் நல்லெண்ணம் ஏற்படுத்தி இருக்க கூடாதா? அறிவிப்பாளர் தானே, நீங்க ஏத்துக்கொள்வீங்களா? அல்லாஹ் தான் பார்க்க சொன்னானா?